கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாள் நம்முடைய கர்மேல் விழா கர்த்தருடைய நாள் இந்த நாளிலேயும் ஆராதனையில் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய கர்த்தரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அடிமை வாழ்த்துகிறேன் கர்த்தருக்குள்ளாக வரவேற்கிறேன் இந்த ஆராதனையை கர்த்தன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதித்து தருவாராக சபையாய் கர்த்தர் ஆசீர்வதித்து தருவாராக கொஞ்ச நேரம் கூட நான் ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தோடு கூட இந்த ஆராதனைக்குள்ளே பிரவேசிப்போம் இருக்கிற இடங்களில் நல்லா கூடுமானால் முழங்காற்படிவிட்டு ஒரு பயபக்தியோடு கூட தேவ சமூகத்தை உணர்ந்து சத்தியத்தை உயர்த்தி ஜபிங்க ப்ரைஸ் எல்லாம் நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திராண்டவரே 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 கடந்த 30 ஆண்டுகளாக நடத்திய கர்த்தரை ஸ்தோத்திரியங்கள் நடந்து வந்த பாதைகளுக்காக ஸ்தோத்திரியங்கள் ஹலேலூயா 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 ப்ரைஸ் தலார் ப்ரைஸ் தலார் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நமக்கு நல்லவராகவே இருந்தாரே ஸ்தோத்திராண்டவரே 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 ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே ஒன்றுமில்லாமையிலிருந்து ஆண்டவரே உளமாய் நிறங்களை ஆசீர்வதித்திருக்கிறீரே நன்மையினால் திருப்தி ஆக்கியிருக்கிறீரே நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லவரே வல்லவரே போதுமானவரே அப்பா நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவை மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் முன் செல்லுகிற தேவனே நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் மேக ஸ்தம்பத்தில் அக்கினி ஸ்தம்பத்தில் எங்களை நடத்துகிறவரே நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹல்லேலூயா கண்மலையின் தண்ணீரினால் எங்கள் தாகத்தை தீர்க்கிறவரே நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா தூதர் அறியாத மன்னாவினாலே எங்களை போஷிக்கிறவரே நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் வழி நடத்துகிற வல்ல தேவனே நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் நடந்து வந்த பாதைகளுக்காக நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா மெய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே மெய் ஸ்தோத்திரிக்கிற ராஜா மெய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே நன்மை குறைபடாதபடி காத்தீரே நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் நன்மையினாலே திருப்தி ஆக்குகிறீரே நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் மெய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே மெய் ஸ்தோத்திரிக்கிற ராஜா மெய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே மெய் ஸ்தோத்திரிக்கிற ராஜா உத்தமமான ஒரு கூட்ட ஜனத்தை உமக்கென்று ஆயத்தப்படுத்துகிற நம்முடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரையா ஆண்டவரே எங்களை இந்த ஊழியத்தையும் சத்தியத்துக்கு சாட்சியாக நீர் வைத்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரையா இந்த திருச்சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறபடியால் நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் உம்முடைய பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிற என்ற சந்தோஷம் எல்லாமே ஐயா அவர் என்ன சந்தோஷம் இருக்கிறது ராஜா நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் மெய் ஸ்தோத்திரிக்கிற ஐயா மெய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே மெய் ஸ்தோத்திரிக்கிற ஐயா சபையார் யாவரும் உமக்கு சித்தமான எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயமுடையவர்களாக இருக்க உதவி செய்ய ஐயா உமக்குள்ளாக எங்களை தேறினவர்களாக நிறுத்த ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கொண்டு உம்முடைய சத்தியத்தை கொண்டு உம்முடைய தீர்க்க தரிசன ஆண்டவரே வசனங்களை கொண்டு எங்களை போதித்து ஆண்டவரே எங்களை திடப்படுத்தி தேற்றி ஆண்டவரே நீ நடத்தி வருகிறோம்முடைய அன்புக்காக நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா ஆண்டவரே எங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கொடுத்த நல்ல சாட்சிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா இந்த சாட்சியின் ஆராதனை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குற இந்த ஆராதனையுடைய ஒவ்வொரு பகுதியிலேயும் உம்முடைய கரம் இருக்கட்டும் ஐயா உம்முடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே நாங்கள் பாடல்களை பாடுகிற போலையிலேயே தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொண்டு பேசும் ஆண்டவரே தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொண்டு பேசும் ஆண்டவரே ஹல்லேலூயா இயேசுவே உம்முடைய வரங்கள் பிரத்யட்சமாய் கிரியை செய்யட்டும் சாட்சிகளை ஆசீர்வதித்து தாருங்க ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்கும் சபையின் பக்தி விருத்திக்கும் இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக சாட்சிகளை நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா உம்முடைய தேவ தூதை அனுப்பி தாரும் ஆண்டவரே உம்முடைய பலத்தோடு கூட ஆண்டவரே புதிய ஆண்டுக்குள்ளே நீ வரப்போகிற ஆண்டுகளுக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்க உதவி செய்யும் ஆண்டவரே உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி ராஜா இந்த நாட்களில் எங்களுக்கு நீர் கொடுத்த உடைய வார்த்தையின்படியே எங்களிலே நற்கிரியைகளை தொடங்கின தேவன் அந்த நாள் வரியந்த அதை நீர் நடத்தி முடிக்க வல்லவராக இருக்கிறீர்கள்
ஆண்டவரே ஆலோசனை நிறைவேற்றுகிற தேவன், எங்களுக்காக குறித்ததை நிறைவேற்றுகிற தேவன், தரிசனத்தை நிறைவேற்றுகிற தேவனையா நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறையா. குடும்பங்களை ஆசீர்வதியையா, உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் கட்டளையிட ஆண்டவர், நன்மை என்று சொல்லப்படுகிற ஒன்றும் குறைபட விடாதீங்க, உம்முடைய நன்மையினால் திருப்தி ஆக்கியறலாம் ஆண்டவர். இந்த ஆராதனை ஒரு ஆசீர்வாதமான ஆராதனையா, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் மறக்க முடியாத ஒரு ஆராதனை, எங்களுக்கு நீர் மாற்றி கொடுக்கும்படியாக செபிக்கிறையா. எங்கள் மத்தியிலே நீர் எழுந்தருளும் ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே பெரியவராக இருக்கிறபடியால் நாங்கள் மே ஸ்தோத்திரிக்கிறையா. உம்முடைய பிள்ளை எந்தவித ஆண்டவரே டிஸ்ட்ராக்ஷன் இல்லாதபடிக்கு ஆண்டவரே இந்த ஆராதனையிலே பங்கு பெற உதவி செய்யும். எல்லா ஆண்டவரே கவன சிதறல்களையும் உம்முடைய நாமத்திலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும், ஆசீர்வதி, ஆசீர்வதி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த 31 ஆண்டு தொடக்க ஆராதனை ஒருவேளை முற்றிலும் மாறுபட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் கண்டிப்பாக நம்ம இதிலும் ஆசீர்வதிப்பார். 1990 ஆண்டு செப்டம்பர் மாதம் 2 ஞாயிற்றுக்கிழமை, பிரியமானவர்களே, நம்முடைய கர்மேல் கிறிஸ்தவ சபையினுடைய முதல் ஆராதனை. அன்றைக்கே ஞானஸ்நானம் இருந்தது, முதல் ஆராதனையில் திருவிருந்து இருந்தது, அன்பின் விருந்து இருந்தது. அன்றைக்கே நம்முடைய சகோதரர்கள் கிராம ஊழியத்துக்கு போனார்கள். அன்றைய தினத்திலே சகோதரிகள் கூடி சகோதரிகளுடைய ஜபம் இருந்தது, மாலை ஆராதனை இருந்தது. பிரியமானவர்கள், இப்படிப்பட்ட நிறைவோடு கூட கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்தார். இன்றைக்கு நான் ஒருவேளை இந்த லாக்டவுன் நாட்களில் கர்த்தருடைய பெரிய ஆசீர்வாதம், இவ்வளவு விடுதலையோடு இணையவழியிலே இணைந்து அவரை ஆராதிக்க, இணையத்திலே இணைந்து அவரை ஆராதிக்க கர்த்தர் வழி திறந்து தந்திருக்கிறார், சாதனங்களை தந்திருக்கிறார். இன்னும் இந்த வசதி வாய்ப்பு இல்லாதவர்களும் கூட இங்கே ஜப வீட்டிலே வந்து ஆராதனையிலே பங்கு பெற கர்த்தர் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியோடு கூட ஆராதனைக்குள்ளே பிரவேசிப்போம். பிரியமானவர்கள், அந்த நாட்களில் சுந்தரம் அடிக்கடியாக பாடுகிற ஒரு பாடல், தேவனை உயர்த்தி துதியுங்க, தேவனை உயர்த்தி துதியுங்க. மிக அருமையான ஒரு பாடல். 1990 ஆண்டு செப்டம்பர் மாதம் 9 கர்மேல் திருச்சபையினுடைய முதல் பாடல், தேவனை உயர்த்தி துதியுங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பாடலை விழுதியோடு கூட பாடி தேவனை உயர்த்தி துதிப்போமா. Be one.
கடைசி சரணத்தை மீண்டுமாக நாம் வாசித்து பாடுவோம். வாசியுங்கள். சிறந்த விருந்தொன்று சியோன் மலையின் மீது, விருந்தொன்று சியோன் மலையின் மேல், அருந்த யாவருக்கும் ஆயத்தமாக, அருந்த யாவருக்கும் ஆயத்தமாக்கிடும். சியோன் மலை என்று சொல்வது இங்கே
சபையை காட்டுகிறது. இது வட திசையில் உள்ள சியோன் பர்வதம், வடிப்பமான ஸ்தானம். கர்த்தர் நம்மை சியோனுக்கு கொண்டு வந்திருக்கிறார். சியோனிலே சிறந்த விருந்தொன்று அவர் யாவருக்கும் ஆயத்தமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் எங்கே இருந்தாலும் சியோனில் இருக்கிறோம். உன்னதங்களிலே அவரோடு கூட வீற்றிருக்கிறோம். அவர் நம்முடைய நிந்தையை நீக்கி கண்ணீரை துடைப்பார். இஸ்ரவேல் ஜனத்துக்கு எவ்வளோ நிந்தை இருந்தது, அந்த நிந்தையை நீக்கி கண்ணீரை துடைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை நமக்கு விருந்தாக ஒரு ஆராதனை. இந்த சரணத்தை மீண்டுமாக நம்ம எல்லாரும் ஜபத்தோடு கூட பாடுவோம். சிறந்த விருந்தொன்று சியோன் மலையில் நம்ம எல்லாருக்கும் பங்கு பெற ஆயத்தமாக்கியிருக்கிறோம். சேர்ந்து பாடுவோமா? சிறந்த விருந்தொன்று சியோன் மலையின் மீது ஆராது யாவருக்கும் ஆயத்தமாக்குவா. விருந்தொன்று சியோன் மலையின் மீது ஆராது யாவருக்கும் தேவனை உயர்த்தி
நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தொடர்ந்து இன்னொரு பாடலை பாடுவோம். வில் சிங் ஒன் மோர் சாங். துதிகளை ஏறெடுப்போம். நம்முடைய சபைக்காக, நம்முடைய பாஸ்டர்மா மூலமாக கர்த்தர் நமக்கு தந்த ஒரு அருமையான பாடல். அநேக பாடல்களிலே இது ஒரு பாடல். துதிகளை ஏறெடுப்போம் தேவாதி தேவனுக்கு இந்த நல்ல மகிழ்ச்சியான நாளில். 30 ஆண்டுகள் ஆச்சரியமாக நடத்தி இந்த 31வது ஆண்டையும் கர்த்தருக்கான கிருபை தந்திருக்கிறார். துதிகளை ஏறெடுப்போம் தேவாதி தேவனுக்கு. தூதிகளை ஏறெடுப்போம்
கங்கணையவே மகிமானின் மகத்துவ வருகையதே வாசலாமானிடர கங்கணையவே மன்னவந்தம் திருவசனங்களால் எம்மை மாற்றி புதுப்பித்தாரே மன்னவந்தம் திருவசனங்களால் எம்மை மாற்றி புதுப்பித்தாரே துதிகளை ஈரிடுப்போம் தீவாதி தேவனுக்கு ராஜா திராஜனுக்கு துதிகளை ஈரிடுப்போம் அல்லேலூயா துதி பாடிடுவோம் ஆனந்த மகிழ்வோடனா குறிப்போம் அல்லேலூயா துதி பாடிடுவோம் ஆனந்த மகிழ்வோட ஆத்தரிப்போம் அல்லேலூயா துதி ஆண்டவரே சோக்கி அல்லேலூயா ஆமீன் அல்லேலூயா துதி இன்னும் ஒரு பல்லவியை நாம் பாடி இந்த ஆராதனையை தொடர்வோம். We shall sing one more chorus and continue this worship service. நம் ஆராதனைக்கு வந்திருப்பது அவருடைய பரிசுத்தத்தை, அவருடைய அழகை, அவரை தரிசிக்கும்படியாக. இல்லாவிட்டால் ஆராதனை நமக்கு பயனற்றதாக போய்விடும். டு பிஹோல்ட் ஹிஸ் ஹோலி, ஹிஸ் ஹோலினஸ், டு பிஹோல்ட் ஹிஸ் லவ்லினஸ், டு லுக் இன் டு ஹிஸ் க்ளோரி. நான் வந்தது அவரை தரிசித்தோம். வி பிகல்டே அப்படிங்கிற ஒரு திருப்தியோடு நம்ம போகணும். மிக அருமையான ஒரு பல்லவி. வென் ஐ லுக் இன் டு யுவர் ஹோலினஸ், வென் ஐ லுக் இன் டு யுவர் லவ்லினஸ், ஆல் திங்ஸ் தட் சரவுண்ட் மீ பிகம் ஷேடோஸ் இன் த லைட் ஆஃப் யூ. அதுலேயும் ரெண்டாவது சரணத்தில் அவர் சொல்லுவார், வென் ஐ ஃபவுண்ட் த ஜாய் ஆஃப் ரீச்சிங் யுவர் ஹார்ட், When I have found the joy of reaching your heart. அவருடைய இருதயத்தை நம்ம தொட்டிருக்கிறோம், அவருடைய இருதயத்தில் நான் போய் சேர்ந்துருக்குறோம், அதில் உள்ள மகிழ்ச்சி வேறு எதுலேயுமே கிடைக்காது. When I found the joy of reaching your heart, when my will becomes enthroned in your love, my will become enthroned in your love, when all things that surround me become shadow in the light of you. அந்த நேரத்தில் தான் நாம் அவரை ஆராதிக்க ஆரம்பிக்கிறோம். இந்த நிலை வரும்போது தான் நம்ம அவரை ஆராதிக்க முடியும். When we look into a holiness, when we look into his loveliness, when we have the darshan of his holiness, when we have the darshan of his loveliness, when we have the joy that we have reached his heart, when we have that darshan, I have reached his heart. When all things that surround me become shadows in the light of him. அவர் தரிசிக்கும் போது என்னை சுற்றி இருக்கிற எல்லா காரியங்களும் வெறும் நிழலாக மாறும்போது தான் நான் அவரை மெய்யாகவே ஆராதிக்க முடியும். ஐ வில் வர்ஷிப். நம்ம எல்லாரும் பொருள் செறிவோடு கூட இந்த பல்லவியை பாடுவோமா? When I look into your holiness. When I gaze into your loveliness, when all things that surround become shadows in the light of you. When I found the joy of reaching
is to worship you. When I look into your holiness, when I look into your holiness, when I look into your loveliness, when I gaze into your loveliness, when all things that surround, when all things that surround become shadows in the light of you. We worship you, Master God. We worship you. Hallelujah. Amen. நாம் சாட்சியின் ஆராதனைக்குள்ளாக கடந்து போவதற்கு முன்பாக இந்த வாரத்திலேயும் புதிய ஆண்டுக்குள்ளாய் பிரவேசிக்கிறவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவோம். அந்த பெயர்களை பிரதர் ஜோ வாசிப்பார்கள். அவங்க எங்கே இருந்தாலும் ஜபத்தில் இணையும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறோம். எல்லாரும் கூட அந்த பிள்ளைகளுக்காக ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லி ஜபிக்க கடமைப்பட்டிருக்கோம். பின்பு எல்லாரும் சேர்ந்து அந்த பிள்ளைகளை வாழ்த்தி பாடலாம். பிரதர் ஜோ. This week's greetings. It's a great pleasure and honor to have the wonderful opportunity to pray for our dear brothers and sisters who are entering into a new year and who also are about to celebrate the wedding anniversaries. We have with us Kiruba, who will be celebrating her birthday on the 15th of September, followed by Sister Marilyn Simon, who will be celebrating her birthday on the 18th. And last but not least, we have with us Brother James, who will be celebrating his birthday on the 19th of September. I request our dear pastor to kindly pray while we join him as a church. நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் ஜீவன் இரக்கமுள்ள தேவாதிபதியே, நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிற அந்த பிள்ளைகளை உடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பெயராய் ஆசீர்வதிங்கய்யா. ஆண்டவரே, நம்முடைய ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகளோடு நிறைவாய் தங்கியிருப்பதா.
அன்பின் இயேசுவே வருஷத்தின் நன்மையினால் எம்முடி சூட்டி பாதையை நெய்யாய் பொழிய பண்ணு. வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கழிவுறேன். ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையை பெருக பண்ணுங்க ஆண்டவர். பிள்ளைய ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்முடைய நன்மை உம்முடைய கிருபை பிள்ளைகளை தொடரட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அமேன், அமேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாருமாக சேர்ந்து இந்த பிள்ளைகளை வாழ்த்தி பாடுவோம். May the Lord God bless you. May the Lord God bless you. May the Lord God bless you, believer. May the Lord God bless you. Blessed on that to you. Blessed on that to you. Blessed on நாம் சாட்சியின் வேலைக்குள்ளாக கடந்து போகிறோம். நம்முடைய விசுவாசிகள் பகிர்ந்து கொண்ட சாட்சிகளை நாம் கேட்கப் போகிறோம். அந்த சாட்சிகளை கேட்கும்போதே நீங்கள் இருக்கிற இடங்களில் தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் செய்த அதிசயங்கள், பிரியமானவர்களே ஒரு சிலர் தங்களுடைய சாட்சிகளை பதிவு செய்து அனுப்பியிருக்கிறார்கள். தேவ நாம மகிமைக்காக நாம் என்னுடைய பக்திவிருத்திக்கு ஏதுவாக அந்த சாட்சிகளை கேட்போம். அந்த சாட்சியின் வேலைக்குள்ளாக கடந்து போவதற்கு முன்பாக இப்போது நான் பாடுகிற ஒரு பாடல், எண்ணி பார் நீ பெற்ற பாக்கியங்கள். கர்த்தர் செய்த நன்மையாகவும் நமக்கு இவ்வளோ ஆச்சரியத்தை தரும். அதை எண்ணியும் பார்க்க வேண்டும், ஒவ்வொன்றாக எண்ணியும் பார்க்க வேண்டும். அதை எண்ணியும் பார்க்க வேண்டும், யோசித்தும் பார்க்க வேண்டும், ஒவ்வொன்றாக எண்ணியும் பார்க்க வேண்டும், கவுண்ட் பண்ணியும் பார்க்க வேண்டும். எண்ணி பார் நீ பெற்ற பாக்கியங்கள். தமிழில் ஆங்கிலத்தில் அந்த பல்லவியை நாம் பாடுவோம். எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள். கர்த்தர் செய்த நன்மையாகும். சாட்சி வேலைக்குள்ளாக கடந்து போவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 30 வருட சபையினுடைய ஆண்டு விழாவுக்காக நான் நன்றி உள்ள இதயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த சபையில் என்னுடைய திருமணம், முதல் திருமணம், எங்களுடைய திருமணமும் முடிந்து 29 வருடம் ஆகின்றது. இந்த 29 வருடமும் கண்ணின் மேம்போல எங்கள் குடும்பத்தை பாதுகாத்தார். ஒரு தனி மனிதனாக இந்த ஆலயத்துக்கு வந்தேன். இப்பொழுது ஒரு குடும்பத்தோடு கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். மேகவின் நடுவில் கூட 2004 ஆண்டு கூட மிக இக்கட்டான சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில் வந்தது. கேன்சர் என்னும் கொடிய நோய் என்னை ஆட்கொண்டு மிகவும் இக்கட்டான சூழ்நிலை, இனிமேல் பிழைக்க முடியாது என்று சொல்லி கொண்டிருக்கிற நேரத்திலும் கூட கர்த்தர் அருமையாக எனக்கு விடுதலை கொடுத்து மீதி உள்ள இந்த ஆயுசு நாளிலும் 16 வருடம் கேன்சர் முடிந்து 16 வருடம் என்னை இம்மட்டுமாக குடும்பத்தாரை ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இம்மட்டுமாக எங்களை கரம் பிடித்து வழிநடத்த தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். ஆமேன். I am Brother Don. I would like to share my testimony in behalf of my family. The Lord has been so good and gracious unto us from the day he has brought us together, especially during this lockdown.
God was so gracious to us, and He did not leave us nor forsake us. He was a provider in the time of needs, and I thank God for all His protection over us at this pandemic time. I thank our dear pastor and Pastor Aunty and all our believers who kept us in prayer. Thank you. Praise the Lord. Praise the Lord. En peyar Hema Sri. நான் என்னுடைய சாட்சியை தேவ மகிமைக்காக பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கிருபை தாங்கினதுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இம்மட்டும் எங்கள் அனைவருக்கும் சுகம் பலன் ஆரோக்கியம் கொடுத்து வழி நடத்தினார். எல்லா தேவைகளையும் சந்தித்தார். இந்த கொரோனா கொள்ளை நோய் பரவும் இந்த வேளையிலும் தேவனுடைய தயவுள்ள கரம் எங்களுக்காக எங்களோடு இருப்பதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் தூரத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய கரம் கிருபை பாதுகாப்பு பிள்ளைகளுடன் இருப்பதால் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் தாமே எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து கர்த்தருடைய சித்தத்தின்படி வழி நடத்துகிறார். எங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிற எங்கள் பாஸ்டருக்கும் பாஸ்டர் அம்மாவுக்கும் நன்றி சொல்கிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த ஊரடங்கு நாட்கள்லையும் நாங்கள் குடும்பமாக குடும்பத்தில் உள்ள வாலிபர்கள் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் நாங்கள் கூடி ஜெபிக்கிறது வழக்கமாக வச்சுக்கிட்டோம். அந்த ஜெபத்தினுடைய விளைவாக நாங்கள் சின்ன சின்ன நாடகங்கள் சத்தியத்தை சொல்கிற விதமாக நாங்கள் பதிவு செய்து அதை இணையத்தின் வழியாக மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொண்டோம். அது மூலியமாக அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்க முடிஞ்சிச்சு. இந்த சின்ன ஊழியத்தையும் நாங்கள் செய்கிறதுக்கு தேவன் எங்களுக்கு கிருபை செய்தார். இந்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் செய்கிறதுக்கு மிகவும் உதவியாக இருந்தது. நம்மளுடைய சபையில் நாங்கள் வாலண்டியராக பணி புரிஞ்சது, சபையில் கேட்ட செய்திகள் எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது மூலியமாக தான் இந்த ஒரு சின்ன ஊழியத்தை எங்களால் செய்ய முடிஞ்சது. தொடர்ந்து நாங்கள் இந்த ஊழியங்கள்லையும் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக சாட்சியாக இருக்கவும் நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரி வாண்டிலே எங்களுக்கு போதுமானவராக இருந்து எல்லா காரியங்களிலும் அவர் தம்முடைய கிருபையினாலே நிலைநிறுத்தி எல்லா தேவைகளையும் சந்தித்து போக்கின வரத்திலும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிட்டார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையாக இருந்து பலனை தந்து இந்த லாக்டவுனிலும் தொடர்ந்து நாங்கள் வேலைக்கு செல்லவும் சுகபத்திரமாய் திரும்பி வரவும் கர்த்தர் துணை நின்று காரியங்களை கைகூடி வர பண்ணினார். ஜெபித்தவங்கள் யாவருக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக அருமையான போதகருக்கும் போதகர் அம்மாவுக்காகவும் நாங்கள் எங்களுடைய நன்றியினை நாங்கள் மனநிறைவாய் செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களுக்காக எங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களை மட்டுமாய் ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்தினார். நன்மை குறையப்படவில்லை. இந்த லாக்டவுன் நேரத்திலும் எங்களை காத்தார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் பெயர் ஷகிலா. என் கணவர் கோபாலகிருஷ்ணன் டிரைவராக வேலை செய்தார். ஆனால் அதில் வரும் வருமானம் குறைவாக இருந்தது. நாங்கள் மளிகை கழி வைக்க கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணினோம். எங்களிடம் அதற்கான பணம் ஏதும் இல்லை. ஆனால் கர்த்தர் நாங்கள் மளிகை கழி வைக்க உதவி செய்தார். அது மட்டுமல்லாமல் கொரோனா காலத்தில் நிறைய டிரைவர்கள் வேலை இல்லாமல் போனது. ஆனால் கர்த்தர் எங்களுக்கு மளிகை கழி மூலம் ஏற்ற வருமானத்தை குடும்பத்திற்கு கொடுத்தார். எங்கள் குடும்பத்தை நோயில் இருந்து காத்தார். அவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஊரடங்கு உத்தரவு போட்டாங்க. வீடு திடீர்னு அங்கே ரெண்டாம் நாங்கள் காலி பண்ண சொல்றாங்க அவர் சொன்னாரு. அதெல்லாம் நாங்கள் திடீர்னு ஊர் வீடு வந்து மறுபடியும் பொண்ணும் பயணம் வந்து பார்த்தாங்க. அவங்க வீடு பிடிச்சிச்சு. வீடு காலி பண்ணோம். திடீர்னு அட்வான்ஸ் தர மாட்டேனாங்க. நாங்கள் இது இதுக்காக நான் குடும்பத்தை உட்காந்து ஜோம் பண்ணோம். பணது ஒரு நல்ல இடத்துல திடீர் பணம் கட்சி அந்த பணத்தை வீடு அட்வான்ஸ் ஊற்றி வீடு போயிட்டு நல்ல வீடு கட்சிது. அதே போல திடீர்னு எனக்கு வீடு வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னிட்டு திடீர்னு கட்டி வந்தது. கட்டி வந்து ரொம்ப அவசரப்பட்டேன். ஒரு கட்டி ரெண்டு கட்டியில் ஆறு ஏழு கட்டி வந்தது. அதுல நாங்கள் உட்காந்து குடும்பத்தை ஜோம் பண்ணும்போது கட்டி ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தி வீடு வெளியே வந்து நல்லபடி ஆயிடுச்சு. அதே போல எங்களுக்கு நாலு பேருக்கு வேலை இல்லாத கஷ்டத்துக்கு இல்லாத அது எப்பவுமே நாங்கள் வேலை செய்யறப்ப துணி ஆகிற கஷ்டத்தை நல்லபடியா கொடுத்து சுகத்தை கொடுத்தாரு. அதே போல எங்களுக்கு எந்த கஷ்டம் இல்லாத நல்லது தெரியும். நாங்கள் நல்லபடியா இருக்கிறோம். அதெல்லாம் கடத்தலுக்கு ரொம்ப தோற பாச்சாமா பாச்சாக ரொம்ப நன்றி. கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இந்த லாக்டவுன் டைம்ல நெஞ்சு வலி வந்தது, அடிக்கடி வந்துட்டே இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். டேனி பாஸ்டருக்கும் உடம்பு சரியில்லை, சொல்ல முடியாதுமா அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அப்புறம் பாஸ்டர் உடம்பு சரியில்லாம நல்லாயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் போன் பண்ணி அதே மாதிரி நெஞ்சு வலி வந்தப்போ போன் பண்ணோம். பாஸ்டர் ஐயா எங்களுக்கு ஜெயிச்சாரு. ஜெயிச்ச உடனே அந்த நோய் குணமாயிடுச்சு. இது வரைக்கும் எனக்கு அந்த நெஞ்சு வலி வரல. வருஷ வருஷம் நமக்கு நன்றி.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலகட்டத்தில் பரவி வரும் பெருந்தொற்று எங்கள் அண்டை வீடுகளில் பரவியது. இதன் விளைவாக நான் பலவீனப்பட்டேன். ஆனாலும் அன்றாட வேலைகளை கவனிக்க கர்த்தர் உதவி செய்தார். சில நாட்களிலே என் கணவருக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போனது. பாஸ்டர் அங்கிள் அனுதினமும் எங்களை தொடர்பு கொண்டு பேசினார். அவரது வார்த்தை எங்களை பலப்படுத்தியது. எப்சி அக்காவும் எங்களை தொடர்பு கொண்டு சில வைத்திய குறிப்புகளை சொன்னார்கள். அதன்படியே செய்தோம். சில நாட்களிலே மருத்துவமனைக்கு செல்லாமல் நல்ல சுகம் கிடைத்தது. பிள்ளைகளுக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எங்களுக்காக ஜெபித்த பாஸ்டர் அங்கிள் ஆண்டி எப்சி அக்காவுக்கு கிறிஸ்துவுக்குள் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் நீலமேகம். இந்த வருடமும் நம் சபையாக சேர்ந்து இந்த ஆண்டு விழாவை கொண்டாடுகிறதிலே நாங்கள் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். சபையார் அனைவருமாக இது போன்ற காரியங்களிலே ஒன்று சேர்ந்து ஒருவரை ஒருவர் ஆன்லைன் மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலும் கர்த்தர் தாமே இந்த சாட்சியாக என்னையும் நிறுத்தினதற்காக கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக இந்த அசாதாரண சூழ்நிலையையும் எங்களையும் எங்கள் குடும்பத்தை பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த 8 மாத காலமாக வழி நடத்தினார். எல்லா தேவைகளையும் சந்திக்க பண்ணினார். மருத்துவ செலவு எதுவுமே இல்லாமல் காத்தார். எல்லா வியாதி விக்கனங்களுக்கும் விலக்கி காத்தார். இந்த வருடத்திலையும் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட உதவி செய்தார். இந்தியாவே பொருளாதாரத்திலே பின்னடைவை சந்தித்திருக்கிறது என்று பொருளாதார நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். ஆனாலும் எங்கள் குடும்பத்தை இந்த வருடத்திலே பொருளாதாரத்திலே சீராக கொண்டு சென்ற கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா தேவைகளையும் சந்தித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக ஜெபித்த பாஸ்டர் ஐயா, பாஸ்டர் அம்மா அனைவருக்கும் கர்த்தருக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வருடம் முழுவதும் கர்த்தர் எங்களை கண்மணி போல பாதுகாத்தார். விசேஷமாக இந்த தொற்று சமயங்களிலும் நல்ல சுகத்தையும் பலனையும் எங்கள் குடும்பம் அனைவருக்கும் கட்டளையிட்டார். போன வருடம் இதே நாட்களில் என் சகோதரி ஸ்வீட்டி அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்ததால் அந்த துயரத்தை நாங்கள் எப்படி மேற்கொள்வோம் என்று கலங்கினோம். ஆனால் கர்த்தர் நம்மை தேற்றுகிற ஆற்றுகிற விதமே தனி. எதிர்பாராத நேரத்தில் எங்கள் வீட்டில் ஒரு நல்ல திருமண காரியத்தை ஏற்படுத்தி நாங்கள் அந்த துன்பத்திலேயே மூழ்கி விடாதபடி காத்து கொண்டார். தவிர ஒவ்வொரு வாரமும் சபையில் தேவ செய்தியும் ஆராதனை வேளையும் மிகவும் ஆசீர்வாதமாக எங்களுக்கு இருந்தது. இப்பொழுது கூட 1ஆம் தேதி செய்தி, கடந்த ஞாயிறன்று பாஸ்டரும் சிஸ்டரும் ஏறக்குறைய ஒரே மாதிரியாக தீர்க்க தரிசனமாக உரைத்ததெல்லாம் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. பாஸ்டர் அவர்கள் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நியாயம் செய்கிற தேவனே நமக்கு ஸ்தோத்திரம் என்றார். தினமும் அது என் காதில் இன்ற நாள் வரை துணித்து கொண்டே இருக்கிறது. இப்படியாக சபையின் தூதுக்களுக்காக ஆவிக்குரிய மன்னாவிற்காக எனது தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றி. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் ஜெயந்தி. என்னையும் சாட்சியாக நிறுத்திய தேவனுக்கு கோடா கோடி சோத்திரம். கடந்த ஆண்டிலிருந்து என் மட்டுமாய் தேவன் தாமே எங்களை வழிநடத்தி வந்தார். தேவைகளை சந்தித்தார். தேவனுக்கே நன்றி. சில நாட்களுக்கு முன்பு எனக்கு உடல்நிலை சரியில்லை என்று நான் ஆண்டவரிடம் ஜெபித்தேன். போதர்கையாவும் அம்மாவும் எனக்காக ஜெபித்தார்கள். நல்ல சுகம் கிடைத்தது. தேவனுக்கு நன்றி. என் மகள் தொடர்ந்து மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருக்கிறார். எந்த வித தொற்று ஏற்படாது என் மட்டுமாய் பாதுகாத்த தேவனுக்கு மகிமை. ஊரடங்கு காலத்தில் எங்களையும் அண்ணா அக்கா எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறோம். அவர்களையும் நல்ல சுகம் பலன் தேவைகளெல்லாம் சந்தித்தார். கோடா கொடி சோத்திரம். நன்றி. ஆமீன். ப்ரைஸ் லார்ட். என் பேர் ஷைலஜா. வினய்குமாரோட வைஃப் பேசுகிறேன். இந்த ஆண்டு விழா நாட்களிலே கூட தேவன் எங்களை சாட்சியாக நிறுத்தினதற்காக தேவனுக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கடந்த 25ஆம் தேதி கணவருக்கு கொரோனா பாசிட்டிவ் வந்தது. அடுத்த நாள் புதன்கிழமை 26th ஹாஸ்பிட்டலில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்தோம்.
உடனே நான் பாஸ்டுக்கு ஃபோன் பண்ணும்போது பாஸ்டர் தைரியம் சொல்லி இவங்களை மூணு நாள் அங்கே அட்மிஷன் ஹோம் குவாரண்டைன் கேட்டிருந்தோம், மூணு நாள் அவங்க அட்மிஷன் பண்ணிட்டாங்க, ரொம்ப வீக்காக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மறுபடியும் பாஸ்டர்கிட்ட சொல்லும்போது தைரியமாக இருங்கம்மா நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேன்னு சொல்லி அந்த மூணு நாளுமே எங்கள் கூடவே இருந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு ரொம்ப அதிசயிக்க விதமாக அவரோட ரூமில் இருந்த அத்தனை பேருமே பத்து நாளுக்கு மேலே இருக்காங்க. இவரை மூணாவது நாளே டாக்டர் அவங்களே கூப்பிட்டு டிஸ்சார்ஜ் சம்மர் எழுதி டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இந்த மகிமையே ஆண்டவர் ஒருவரால் மட்டும்தான் செய்ய முடியும். எங்களுக்காக ஜெபித்த சபையாருக்கும் பாஸ்டர்யாவுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்ல விரும்புகிறோம். கர்த்தர் தாமே இந்த சிறு சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் ஆனந்தி சுந்தர்லால் பேசுகிறேன். கடந்த லாக்டவுன் நேரத்தில் கர்த்தர் எங்கள் குடும்பம் முழுவதையும் எந்த தீங்கும் அணுகாமல் அவருடைய இரத்தத்தினால் மூடி பாதுகாத்து கொண்டார். போதகர் ஐயாவின் போதகத்தினாலும் எச்சரிக்கையான செய்திகளாலும் மரண பயத்துக்கு நீங்கி தைரியமாக இருந்தோம். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தார். நன்மை ஒன்றும் குறைவுபடவில்லை. மகனின் கர்ப்பத்தின் தனியையும் ஆசீர்வதித்தார். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. எங்களுக்காக செபித்த போதகர் ஐயாவிற்கும் போதகர் அம்மாவிற்கும் மற்றும் சபையில் உள்ள சகோதர சகோதரிகளுக்காகவும் எங்கள் குடும்பத்தினர் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் இளவரசி. என் மக வனிதாவுக்கு அப்பண்டிஸ் ப்ராப்ளம்னு டாக்டர் சொன்னாங்க. 2 லட்சம் ரூபாய் அதுக்கு ஆப்ரேஷனுக்கு செலவாகணும்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து எல்லா டெஸ்ட்டும் எடுத்தோம், கொரோனா டெஸ்ட் வரைக்கும் எடுத்தோம். எல்லாத்துலேயும் எடுத்துன்னு போய் டாக்டரை காமிச்சோம். மறுநாள் வந்து ஆப்ரேஷன்ட்டு அப்பாயின்மெண்ட் டாக்டர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணேன். இசப்பா, இதுவும் குழந்தை முழுசாக உன் கரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறான்ட்டு வர, என் மகளுக்கு எந்த கத்தி எதுவுமே படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உன் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் இருந்தாலும் இன்னொரு டாக்டர் நம்ம கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு டாக்டரை போனோம். வேறு டாக்டர் போனோடனே அவங்க சொன்னாங்க, இது வந்து அப்பண்டிக்ஸ் மாதிரி இல்லை, நரி கட்டி மாதிரி தெரியுதுன்னு சொல்லிவிட்டு எல்லா டெஸ்ட்டும் மறுபடியும் எடுக்க சொன்னாங்க. எல்லா ஸ்கேனு எல்லாமே எடுத்தோம். எடுத்து பார்த்ததுலேருந்து இது வந்து அப்பண்டிஸ் கிடையாது, சாதாரண நரி கட்டி தான், இது சரியாக போய்டுன்னு சொல்லிட்டு 2 நாள் அட்மிஷன் போட்டு அவளுக்கு ட்ரிப்ஸ்லேயே எல்லாமே கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து ஆப்ரேஷன் இல்லாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து, அந்த செலவு இல்லாதபடிக்கு பாதுகாத்த கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு தந்த எல்லா சாட்சிகளுக்காகவும், கர்த்தர் நமத்திலே தந்த எல்லா மகிமையான சாட்சிகளுக்காகவும் நம்ம இருக்கிற இடங்களில் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ப்ரைஸ் தி லார்ட், 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 ப்ரைஸ் தி லார்ட, ப்ரைஸ் தி லார்ட, ப்ரைஸ் தி லார்ட். காட் இஸ் ரியலி வண்டர்ஃபுல். வி ப்ரைஸ் அண்ட் தேங்க் காட் ஃபார் ஆல் தீஸ் வண்டர்ஃபுல் டெஸ்டிமனிஸ். உண்மையாகவே நானும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் ஆச்சரியமாய் கிருபையாய் நடத்தினார். அவருடைய கிருபை இரக்கங்களுக்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஊழியத்தினுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தார். பிரியமானவர்களே, நம்முடைய ஊழியத்தை அநேகருக்கு ஆசீர்வாதமாக்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊரடங்கு நாட்களிலே ஊழியம் தடைபடாமல் நடைபெற கர்த்தர் கிருபை செய்தார். இன்னும் அநேகரை நாம் ரீச் பண்ண முடிந்தது. வெளிநாடுகளிலிருந்தெல்லாம் நல்ல சாட்சிகளை நான் கேட்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே என்னுடைய சரீரம் பலவீனப்பட்டாலும் ஊழியம் தடைபடாதபடிக்கு கர்த்தர் காத்தார். அதற்காகவும் கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஊழியத்தினுடைய எல்லா தேவைகளையும் நன்மை குறைபடாமல் கர்த்தர் சந்தித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை நாம் ஸ்தோத்திர ஆராதனை வைத்திருந்தோம். கடந்த செவ்வாய்க்கிழமை நாம் ஸ்தோத்திர ஆராதனை வைத்திருந்தோம். அநேகர் அதில் பங்கு பெற்றீர்கள். அந்த ஆராதனை மிக ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஸ்தோத்திர ஆராதனையிலே கர்மேல் என்ற சொல்லினுடைய பத விளக்கத்தை நான் கொடுத்தேன்.
ஒரு சிலர் பங்கு பெறவில்லை. மீண்டும் அதை சொல்லி கடந்து போகலாம் என்று தோன்றுகிறது. கர்மேல் என்றால் பொதுவாக தேவனுடைய தோட்டம். கரை மேல் என்றால் தேவனுடைய தோட்டம், இல்லாவிட்டால் தேவனுடைய திராட்சை தோட்டம் என்று பொதுவான பொருள். பிரியமானவர்களே, இஸ்ரவேலுடைய தேசம், கானான் தேசம், பாலும் தேடுகிற பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசமே பொதுவாக கர்மேல், தேவனுடைய தோட்டம் என்று அழைக்கப்பட்டது. இன்றைக்கு அப்படி அழைக்கிறார், அதே கர்மேல் என்று அழைக்கிறார். பிரியமானவர்களே, இந்த கர்மேல் என்பது கர்மேல் பர்வதம், கர்மேல் மலைத்தொடர், கர்மேல் பட்டணம் என்றெல்லாம் பெயர் சொல்லாக கிட்டத்தட்ட 26 இடங்களிலே வருகிறது. இன்னும் 13 இடங்களிலே கர்மேல் என்பது பச்சையான கதிர், செழிப்பான வயல்வெளி என்ற பொருளிலே இன்னும் ஒரு 13 இடங்களிலே இது வருகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. கர்மேல் என்றால் தேவனுடைய தோட்டம், குறிப்பாக தேவனுடைய திராட்சை தோட்டம். பிரியமானவர்களே, பாஸ்டர் சுந்தரையா அவருடைய கடைசி நாட்களிலே சபையினுடைய ரகசியம் மீகா 7:14 என்பதை உலகத்துக்கு வெளிப்படுத்தினார். அவர் மூலமாக தேவன் வெளிப்படுத்தினார். சபையில் பலமுறை சொல்லுவார் மீகா 7:14, கர்மேலின் நடுவே தனித்து வனவாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான உமது மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும் அப்படிமா. மீகா 7:14 7 தடவை சொல்லுங்க. அம்மா தன்னிடத்தில் வருகிற ஊழியக்காரர்கள் எல்லாரிடத்திலும் மீகா 7:14 பற்றி பேசுவார். ஒரு காலகட்டத்தில் பாஸ்டர் ஐயா மீகா 7:14 என்று சொன்ன உடனேயே சிலர் ஆவியின் வளர்ச்சியிலே சற்று குறைவானவர்கள் சிரிக்க ஆரம்பித்து விடுவார். எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். அவ்வளோ பாரத்தோடு மீகா 7:14 மீகா 7:14 என்று சொல்லுவார். ஒரு மாலை ஆராதனைக்காக நான் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கும்போது கர்த்தர் அந்த மீகா 7:14 குறித்து 7 குறிப்புகளை பேச சொன்னார். கர்மேல் தேவனுடைய தோட்டம், அதில் நடுவில் ஓரத்தில், அது நடுவில் இருக்கிற அது அவருடைய சுதந்திரம், அவருடைய மந்தை, அவருடைய ஜனம். அதை அவர் தமது கோலினாலே நடத்துகிறார், தம்முடைய அளவின்படி தம்முடைய பிரமாணங்களின்படி நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி அதிலிருந்து 7 குறிப்புகளை எடுத்து நான் பேசினேன். பிரியமானவர்களே, பாஸ்டர் சுந்தரையானை கூப்பிட்டு சொன்னார்கள், கர்த்தர் எனக்கு வசனம் தந்தார், உமக்கு வெளிச்சம் தந்தார் என்று சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு எனக்கு கிடைத்த ஒரு சர்டிஃபிகேட் என்று அதை சொல்லுவேன். ஒரு பொக்கிஷம், ஒரு ட்ரெஷர் என்று ஐயா சொன்னார். பிரியமானவர்கள், பின்னாட்களிலே கர்த்தருடைய நடத்துதலினாலே நம்முடைய ஊழியமும் கர்மேல் என்று அழைக்கப்பட்டது. அன்றைக்கு கர்மேலை குறித்து 7 குறிப்புகள் நான் பிரசங்கம் பண்ணினேன். அன்றைக்கு மாலையில் தான் அந்த கர்மேல் பாடலையும் நம்முடைய அருமையான பாஸ்டர்மா எழுத கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்மேல் என்று சொல்வது அவருடைய சபை, தனித்து வனவாசமாக இருக்கிற அவருடைய சபை, அவருடைய ஜனம், அவருடைய மந்தை, அவருடைய கோலினாலே நடத்தப்படுகிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். இந்த ஒரு வழிபாட்டோடு தான் இந்த ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் கிருபை தரும்படியாக இந்த ஊழியம் தொடர்ந்து நடக்கும். ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஒரு சில அறிவிப்புகள். இன்று மாலையில் ஒரு சிறப்பு கருத்தரங்கம் இருக்கிறது, அதுவும் இணைய வழியாக ஒளிபரப்பப்படும். நீங்கள் எல்லாரும் இணையத்தில் இணைந்திடுங்கள். சரியாக 6 மணிக்கு அந்த கருத்தரங்கம். அந்த கருத்தரங்கத்தில் நம்முடைய சபையைச் சேர்ந்த 6 அறிஞர் பெருமக்கள் கருத்துரை வழங்குகிறார். மிக முக்கியமான டாபிக் இந்த COVID-19 ஏற்படுத்தக்கூடிய மாற்றமும் அதை மேற்கொள்ளும் ஆற்றலும் என்ற தலைப்பிலே நம்ம சிஸ்டர் ஹெப்சிபா அவங்க குடும்ப உறவுகளில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும்,
அந்த மாற்றங்களை எப்படி நம்ம மேற்கொள்ளலாம் என்று பேசுகிறார். சிஸ்டர் நோப்ளிங், கல்வியில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும், அந்த மாற்றங்களை நம்ம எப்படி மேற்கொள்ளலாம்? பிரதர் வினோத், அரசியல் சூழ்நிலையில் என்னென்ன மாற்றங்கள் வரக்கூடும், அந்த மாற்றங்களை எப்படி நம்ம மேற்கொள்ளலாம்? பிரதர் யுவராஜ், சமூகத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரும், அந்த மாற்றங்களை எல்லாம் நம்ம எப்படி மேற்கொள்ளலாம்? சிஸ்டர் சரஸ்வதி, நம்முடைய கலாச்சாரத்தில் பண்பாட்டில் என்னென்ன மாற்றங்கள் வரும், அந்த மாற்றங்களை நம்ம எப்படி மேற்கொள்ளலாம் என்று பேசுகிறார்கள். சிஸ்டர் பானுமதி, பிரதர் ஜெயக்குமார், பிரதர் ஜெயக்குமார் வந்து பொருளாதாரத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரும், அந்த மாற்றங்களை நம்ம எப்படி மேற்கொள்ளலாம் என்று பேசுகிறார்கள். சிஸ்டர் பானுமதி, ஆன்மீகத்தில் இந்த ஊரடங்குக்கு பிறகு, இந்த COVID-19 தாக்கத்துக்கு பிறகு ஆன்மீகத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரும், அந்த மாற்றங்களை நம்ம எப்படி மேற்கொள்ளலாம் என்று பேசுகிறார்கள். பிரியமானே, அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்பப்படும். அதனால் தயவுசெய்து நீங்களும் இப்படிப்பட்ட டாபிக்ஸ், ஒரு அருமையான தேவ ஊழியர், நன்றாக படித்தவர், அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இவ்வளவு முன்கூட்டியே நீங்கள் சிந்திக்கிறீங்க, உண்மையாகவே அதை ரொம்ப பாராட்டணும் அப்படின்னு சொன்னார். பிரியமானவர்களை, வரப்போகிற மாற்றங்களும் அந்த மாற்றங்களை மேற்கொள்ளக்கூடிய ஆற்றலும் என்ற தலைப்பில் 7 பேர் பேசுகிறார்கள். 7 டாப்பிக்கை நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால் தயவுசெய்து எல்லோரும் அதில் அட்டன் பண்ண பாருங்கள். இந்த லிங்கை தயவுசெய்து மற்றவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயனடையட்டும், ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் இந்த டாப்பிக்கை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, இணையத்தில் இணைய வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு அந்த கருத்தரங்கமும் நம்முடைய சபையில் பெரிய டிவி மூலமாக ஒளிபரப்பப்படும். அரசாங்க வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி காலை ஆராதனையில் பங்கெடுப்பது போல் இந்த சிறப்பு மாலை கருத்தரங்களையும் இங்கே வந்து பங்கெடுக்கக்கூடியவர்கள் பங்கெடுக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அரசு சில தளர்வுகளை அறிவித்திருக்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நம்முடைய சபையில் நம்முடைய விசுவாசிகளுடைய கருத்துக்களையும் நாங்கள் சேகரித்தோம், ஜெபம் பண்ணினோம். இன்னும் தொற்று முற்றுமாக நீங்கி போகவில்லை. தொற்று நீங்கினதினால இந்த தளர்வுகள் அறிவிக்கப்படவில்லை. பொருளாதார சரிவிலிருந்து ஓரளவு தூக்கி நிறுத்தும்படியாக இந்த தளர்வுகளை அறிவித்திருக்கிறார். ஏன் அப்போ முதலாவது லாக்டவுன் அறிவித்தாங்க? அன்றைக்கு வாழ்வா வாழ்வாதாரமா என்ற ஒரு பிரச்சனை வரும்போது வாழ்வு தான் முக்கியம், வாழ்வாதாரத்தை எப்படியாவது பார்த்துக்கொள்ளலாம் என்று சொல்லி லாக்டவுன் அறிவித்தார். சில மாதங்கள் ஓடிவிட்டன, தொற்றினுடைய அபாயம் நீங்கவில்லை. இப்போது வாழ்வாதாரம் இல்லாமல் இனி வாழவும் முடியாது என்ற சூழ்நிலை வந்ததினாலே சில தளர்வுகளை அறிவித்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய சபையில் உள்ள விசுவாசிகள் பல தூர இடங்களிலிருந்து வருகிறார்கள். இன்னும் ரயில் போக்குவரத்து வரவில்லை. இந்த சமூக தொற்று இருக்கும்போது ஒரு பஸ்ஸில் நெருக்கி கொண்டு வருவதோ, பொது வாகனங்களை பயன்படுத்தும்படி விசுவாசிகளை தூர இடத்திலிருந்து வருகிறவர்களை ஊக்கப்படுத்துவதோ சரியாக தெரியவில்லை. பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, தூர இடத்திலிருந்து அவர்கள் வருவது மாத்திரமல்ல, இன்னும் சில கட்டுப்பாடுகள் நம்முடைய மக்கள் நலன் கருதி அரசு சில கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. மாஸ்க் அணிவது, சமூக இடைவெளியை பின்பற்றுவது, 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள், பாலகர்கள் வந்து பங்கு பெறக்கூடாது என்ற நிபந்தனைகள், சர்க்கரை நோய், இதய நோய் போன்ற நோய் இருக்கிறவர்கள், இவர்களெல்லாம் வந்து பங்கு பெறுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்று அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. பிரியமானவர்களே, எல்லாம் நம்முடைய நலன் கருதிதான், இவைகளை நான் பின்பற்ற விரும்புகிறேன். ஆனால் அதே வேளையில் வயதானவங்க தான் நம்ம சாமி கும்பிட விரும்புவாங்க, ஆராதனைக்கு வர விரும்புவாங்க.
வயதான பாட்டியை அம்மாவை தனியாக வீட்டில் விட்டுட்டு அப்பாவை தனியாக வீட்டில் விட்டுட்டு எல்லோரும் வர்றதோ இல்லை பிள்ளைகளை வீட்டில் விட்டுட்டு நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் என்று வருவதோ இல்லை ஒரு வாரம் கணவன் போயிட்டு வரட்டும் ஒரு வாரம் மனைவி போயிட்டு வரட்டும் இல்லை ஒரு ஆராதனை கணவன் போட்டும் ஒரு ஆராதனை மனைவி போட்டும் என்று பிரிந்து பிரிந்து வருவதோ இந்த சூழ்நிலையிலே சரியாக தெரியவில்லை. பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதும் சரியாக தெரியவில்லை. அரசினுடைய வழிகாட்டு நெறிமுறைகளை நம்முடைய நலன் கருதி பிறர் நலன் பேணி கண்டிப்பாக நாம் கடைபிடிக்க வேண்டும். பிரியமல்ல, அது மாத்திரமல்ல, ஒருவேளை இந்த சமூக இடைவெளி விட்டு வைப்போமானால் 5-6 ஆராதனை நடத்த வேண்டியதாக இருக்கும். அப்படி 5-6 ஆராதனை அவசர அவசரமாக ஒரு சுருக்கமான ஒரு செய்தி, ஒரு அரை மணி நேரம் 20 நிமிஷத்தில் ஒரு செய்தி கொடுத்து, நம்ம ஆட்கள் வர்றதுக்கே 2 மணி நேரம் பயணித்து வருகிறார், வர 2 மணி நேரம் போக 2 மணி நேரம் பயணிக்கிறார்கள், இங்கே வந்து உட்கார்ந்து ஒரு 20 நிமிடம் ஒரு செய்தி கேட்க வேண்டுமா? அந்த செய்தி அவர்களுக்கு எவ்வளவு அவங்களுடைய ஆத்மாவுக்கு பலனுள்ளதாக இருக்கும் என்றெல்லாம் நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அது மாத்திரமல்ல, அந்த தொற்று பரவாமல் இருப்பதற்கு பிரியமானே சப சபைகளில் சத்தமாக பாடக்கூடாது, மனசுக்குள்ளேயே பாடிக்கொள்ளுங்க, முன்னால் இருக்கவங்க ஒருத்தர் மாத்திரம் பாடுவாங்க, குயர் கூடாது என்றெல்லாம் நல்ல நிபந்தனைகள், நல்ல தளர்வுகள்லையும் சில கட்டுப்பாடுகள், நல்ல கட்டுப்பாடுகள், எல்லோரும் பாடும்போது எச்சில் பரவும். ஆனால் நம்முடைய ஆராதனையிலேயே பாடல் பகுதி முக்கியமான பகுதி. ஊர்களை நல்லா பாடி கத்திரை துதித்து ஸ்தோத்திரிங்க. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நானும் சரி, அநேக விசுவாசிகளும் சரி, இன்னும் முழுமையான ஒரு தளர்வு வருவரைக்கும் அரசாங்க வழிகாட்டுதல், தேவ நடத்துதல் இரண்டும் நமக்கு முக்கியம். நம்ம எல்லாரும் விடுதலையோடு கூடி ஆராதிக்கிற நாளுக்காக ஜெபித்து கொள்வோம். பிரியமானவர்களே, தளர்வு அறிவிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு தனிநபர் பிரார்த்தனைக்காக நம்முடைய ஜப வீடு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. காலை 9 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் நீங்கள் ஜப வீட்டில் வந்து ஜபிக்கலாம், வேதம் வாசிக்கலாம், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கலாம். அரசினுடைய வழிகாட்டு நெறிமுறைகளை முற்றுமாக முழுவதுமாக கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். ஞாயிற்றுக்கிழமையில் காலை 10 மணியிலிருந்து இணையத்தில் இணையக்கூடிய வாய்ப்பு இல்லாதவர்களுக்காக, இணையத்தில் இணையக்கூடிய வாய்ப்பு இல்லாதவர்களுக்காக ஜப வீடு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. கடந்த வாரத்திலேயே அநேகர் அதை பயன்படுத்தினார்கள். ஜப வீடு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அதில் பங்கு பெற விரும்புகிறவர்கள் வெள்ளிக்கிழமை தயவுசெய்து நம்முடைய ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணி தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். அப்போ தான் இருக்கைகளை நாங்கள் ஆயத்தப்படுத்த முடியும். முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அரசினுடைய அறிவுறுத்தலின்படி முதியோர்கள், சிறுபிள்ளைகள், கர்ப்பிணி பெண்கள், உடல் நலிவுற்றோர், உங்களுடைய நலனுக்காக நீங்கள் வருவதை தவிர்ப்பது நல்லது. அது தவிர்க்கும்படியாக அறிவுறுத்துகிறோம். நீங்கள் வரும்போது பிரியமானவர்களை கை கழுவுதல், சானிடைஸ் பண்ணுவது, வாய் மூக்கு நன்றாக மூடி இருக்கும்படி முகக்கவசம் அணிவது, உடல் வெப்ப பரிசோதனைக்கு உட்படுவது கட்டாயம். தயவுசெய்து ஒத்துழையுங்கள். சீக்கிரத்தில் நம்ம எல்லாருமாக கூடியது தான் நம்முடைய பைபிள் பேட்டர். எல்லாருமாக கூடி வீட்டில் வயசானவங்களை விட்டுட்டு வர்றது அப்படி அவசரமாக ஒரு ஆராதனை நம்ம தொடர வேண்டும் என்றல்ல. இன்னும் சீக்கிரத்திலே கர்த்தர் இந்த முழு தளர்வையும் கொடுக்கும்படியாக நாம் ஜெபித்து கொள்வோம். உங்களுக்கு ஒரு வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 10:8-9 எக்ஸடஸ் சாப்டர் 10:8-9. அப்பொழுது மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்திற்கு திரும்ப அழைக்கப்பட்டார்கள். இப்போ கவர்மெண்ட்ல மீட்டிங் வைக்கிறாங்க இல்லையா, லீடர்ஸை கூப்பிட்டு, மத தலைவர்களை கூப்பிட்டு, சபை லீடர்ஸை கூப்பிட்டு எப்படி செய்யலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆலோசனை கேட்குது. அதே போல் பல முறை பார்வோனும் மோசே ஆரோனை கூப்பிட்டு என்ன செய்யலாம், எப்படி பண்ண போகிறீங்க என்று சொல்லி அவங்க ஒரு சின்ன மீட்டிங் வைக்கிறாங்க.
பார்வோன் மோசே ஆரோனை கூப்பிட்டு கேட்கிறான். அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி யார் யார் போகிறார்கள் என்று கேட்டான். இந்த ஆராதனை செய்ய யார் யார் போகிறார்கள், யார் யார் போகிறார்கள் என்று கேட்டார். யாரெல்லாம் ஆராதனைக்கு போகலாம் என்று கேட்கும்போது மோசே சொல்லுகிறான், அதற்கு மோசே, எங்கள் இளைஞரோடும் எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் முதியோரோடு. அப்போ ஆராதனைக்கு போகும்போது சிறு பிள்ளைகளை வீட்டில் விட்டுட்டு முதியோரை வீட்டில் விட்டுட்டு நம்ம போய் ஒரு இடத்துல தொழ வேண்டும் என்றல்ல. மோசே தெளிவாக சொல்லுகிறான், அங்கே பல தளர்வுகளை அந்த அரசாங்கமும் கொடுத்தது. நீங்கள் தேசத்திலேயே ஆராய்ச்சிக்கோங்க, வீட்டிலையே ஆராதிச்சுக்கோங்க, என்ன சொல்கிறாங்களே வீட்டிலையே ஆராதிச்சுக்கோங்க, தேசத்திலேயே ஆராய்ச்சிக்கோங்க, ஏன் நீங்கள் வெளியே போகணும், பக்கத்தில் போயிட்டு வந்துடுங்க, இப்படி பல தளர்வுகளை அவனும் அனுமதித்தான். பிரியமானவர்களே, எப்படி போய் ஆராதிக்கணும், யாரெல்லாம் ஆராதிக்க போகணும் என்று சொல்லும்போது மோசே தெளிவாக சொல்லுகிறான், எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமார்த்திகளோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமார்த்திகளோடும் யாரையும் நாங்கள் ஒரு குழம்பையாக நாங்கள் பின் வச்சுட்டு போக முடியாது. உடல் நலிவுற்றவர் நீங்கள் வீட்டில் இருந்துக்கோங்க, நாங்கள் மட்டும் போய் ஆராய்ச்சிட்டு வந்துடுறோம். எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது, சர்க்கரை வியாதி இருக்குது, நீ ஆராதனைக்கு வரக்கூடாது என்று சொன்னால் இன்றைக்கு சென்னையிலே 50 விழுக்காடு பேர் ஆராதனைக்கு போக முடியாது. இன்னும் சர்க்கரை வியாதி இருக்குது, இதய நோய் இருக்குது, ஆஸ்துமா இருக்குது, நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறது என்று கழிப்போம் என்று சொன்னால் ஒன்றே சட்டத்தை மீற வேண்டும், மீறக்கூடாது. எத்தனை பேர் ஆராதனைக்கு போக முடியும்? பிரியமானவர்களை, இப்படி நோயுற்ற எத்தனையோ பேர் ஆராதனையில் வந்து விடுதலையை பெற்றிருக்கிறார். ஆனால் இவங்களெல்லாம் வீட்டில் இருக்க, சர்க்கரை வியாதி இருக்கு நீ வீட்டில் இருந்துக்கோ, உனக்கு இதய நோய் இருக்கு நீ வீட்டில் இருந்துக்கோ, எனக்கு ஒரு நோயுமே இல்லை, நான் மாத்திரம் போய் ஆராதிச்சுட்டு வரேன் என்று சொல்ல முடியல. வெறும் வயது வந்தவர்கள் மாத்திரமே இல்லை, சர்க்கரை நோய், இதய நோய், இன்னும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவர்கள், தொடர் இருமல் இருக்கிறவர்கள், இவங்கெல்லாம் வரக்கூடாது என்று இருக்குது. மோசே சொல்கிறான், நாங்கள் யாரெல்லாம் போவோம்னு கேட்டால், எங்கள் முதியோர் வரணும், எங்கள் இளைஞர் வரணும், எங்கள் குமாரர் எங்கள் குமாரத்திகள், அது மாத்திரமல்ல சொல்லுகிறார், எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போவோம். அவங்க ஆடு மாடு ஓட்டி கொண்டு வரோம்னா வீட்டில் இருக்கிற பிராணிகள், உங்கள் வீட்டில் இருக்கிற நாய் பூனைக்குட்டி எல்லாத்தையும் கூட்டுவாங்க என்ற பொருள் அல்ல. இந்த ஆடு மாடுகள் அவர்கள் பலி செலுத்துவதற்கு வேண்டும், எங்களுடைய காணிக்கைகளோடு கூட, எங்களுடைய காணிக்கைகளோடு கூட நாங்கள் போகணும். காணிக்கையை விட்டுட்டு நாங்கள் மாத்திரம் போக முடியாது. ஆண்டவருக்கு எப்படி நாங்கள் சொல்லுவோம், அந்த நேரத்தில் எப்படி நடக்கும்ன்றலாம் எங்களுக்கு தெரியாது, சொல்லுவார். அதனால் நாங்கள் இதெல்லாம் கொண்டுட்டு தான் போக முடியும், இதை வச்சுட்டு நாங்கள் போக முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி எல்லாருமா விடுதலையோடு போய் ஆராதிக்கக்கூடிய நாளை நல்லா நம்முடைய காணிக்கைகளை நம்முடைய படைப்புகளை எல்லாம் சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு போய் நல்லா லவ் ஃபிஸ்ட், நம்ம சபையில் உள்ள 30 ஆண்டுகளாக உள்ள லவ் ஃபிஸ்ட், இப்போ உள்ள நிபந்தனையின்படி சபையில் எந்த விதமான விருந்தும் கொடுக்கக்கூடாது, வைக்க முடியாது. இப்படி இல்லாமல் எல்லாம் பழையபடி நல்ல விருந்துண்டு. பிரியமானவர்களே, நம்ம மகிழ கர்த்தர் கிருபை செய்வார். அதே போல் நம்ம எல்லோரும் கூடி வரும்போது வேத வசனத்தின்படி பரிசுத்தவான்களுடைய வழிகாட்டுதலின்படி திருவிருந்த ஆராதனை இருக்கும். நான் முன்பு சொன்னது போல் ஆன்லைன் கம்யூனியனும் குரியர் கம்யூனியனும் இப்போ வந்து பார்சல் கம்யூனியன் வந்திருக்குது. பார்சல் கம்யூனியனும் பிரியமானவர்கள், எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, கொஞ்சம் நாம் பொறுத்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர், நல்ல ஊக்கமாக ஜெபிப்போம். சபை திறக்கணும், சபை திறக்கணும் அப்படிங்கிறதோட திறந்துருக்குது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்கள், சில கட்டுப்பாடுகள் இருக்குது, அந்த கட்டுப்பாடுகளை நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும், முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். அந்த கட்டுப்பாடுகளை நம்ம கடைபிடித்து கூடி வருவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறதா என்று தான் யோசிக்கிறோம். சீக்கிரத்தில் இந்த கொரோனா முற்றுமாக நீங்க இன்னும் நம்ம எல்லாரும் விடுதலையோடு கூட கூடி ஆராதிக்கிறதுக்கு கிருபை செய்வார். நாங்களும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆலோசனை தரும்படியாக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இணையத்திலே இணையக்கூடிய வாய்ப்பு இல்லாதவர்களுக்காக ஜெப வீடு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. தயவுசெய்து முன்பதிவு செய்து வந்து பங்கு பெறுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வீட்டில் உங்களுடைய
குடும்பத்தில் உள்ள பெரியவர்களோடு பெற்றோரோடு உங்களுடைய பிள்ளைகளோடு கை குழந்தையோடு பால் உண்கிற குழந்தைகளோடு கூட நல்லா மகிழ்ந்து ஸ்தோத்தரித்து தேவனை ஆராதித்து நம்முடைய சபை ஆராதனையிலே பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. இவ்வளவு நல்ல தளர்வுகளை கர்த்தர் கொடுத்தார். இன்னும் முற்றுமாக நாம் விடுதலையோடு ஆராதிக்கக்கூடிய சூழ்நிலையை சீக்கிரத்திலே கர்த்தர் உருவாக்குவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த மகிழ்ச்சியான நாளிலேயும் நம்மோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு அருமையான பாஸ்டர் ஃப்ரெடி, என்னுடைய அருமையான, அவர் எப்போ அன்பு தம்பி என்று தான் அழைப்பேன், அவர் ஆயத்தமாக இருக்கிறார். குடும்பத்தோடு கூட ஆயத்தமாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு மகிழ்ச்சியான காரியம், பாஸ்டர் ஃப்ரெடி அவர்களை நான் கூப்பிட்ட உடனே அவர்கள் சந்தோஷமாக வருகிறேன் என்று ஒத்துக்கொண்டது மாத்திரமல்ல, அன்றைக்கு பாஸ்டர் அம்மாவும் சொன்னார்கள் பாஸ்டர் ஃப்ரெட்டியை கூப்பிடலாமே என்று சொல்லி. அதிலேயும் கர்த்தர் ஒரு மனதை கொடுத்திருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாஸ்டர் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்வது பாஸ்டர் அம்மா அவங்க மகள் இந்த இணையத்தின் வழியாக இணைவது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. தொடர்ந்துள்ள பகுதியை பாஸ்டருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். நம்ம எல்லாரும் மகிழ்ச்சியோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும். பாஸ்டர் ஃப்ரெடி இந்த வெள்ளி நம்பத்திலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். மீதியான நேரத்தை அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் பாஸ்டர் சிஸ்டர் அருமையான விசுவாச மக்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 30th இயர் அந்த சர்ச் ஆனிவர்சரியை கொண்டாடும்படியாக பாஸ்டர் தீர்மானித்து இந்த நாளிலே எங்களுக்கும் ஒரு தருணத்தை தந்தபடியால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களோட நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மீகா 7:14 சபையினுடைய அந்த வாக்குத்தத்தத்தின் வசனத்தின்படியாக அந்த கர்மேலில் இருக்கிற அந்த மந்தையை எப்படி கர்த்தர் மேய்த்தாரோ, கடந்த வருடங்களிலெல்லாம் கர்த்தர் அற்புதமாக சபையை விசுவாச குடும்பங்களை பாஸ்டர் குடும்பத்தை கர்த்தர் அற்புதமாக நடத்தி வந்தபடியால் நாங்களும் எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் ஜெபித்து செய்திக்குள்ளாக கடந்து செல்லலாம். யாவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம் என்று சகரியா சொன்னது போல ஆண்டவரே, எல்லா ஊழியங்களிலும் ஆண்டவரே ஒரு அற்பமான ஆரம்பம்தான் ஆண்டவரே, ஆனாலும் அதன் முடிவு மகிமை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அதுபோல இந்த 30 ஆண்டவரே அற்புதமாக ஆச்சரியமாக கர்மேல் சபையை ஊழியங்களை கர்த்தர் நீர் நடத்தி வந்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக பாஸ்டருக்கு கடந்த நாட்களிலே உண்டான சரீர பலவீனங்களிலிருந்து நல்ல சுகத்தை தந்து இந்த ஆனிவர்சரியை கொண்டாடும்படியாக ஆண்டவரே நீர் நிலைநிறுத்தி இருக்கிறீரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சிஸ்டருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இருவருக்கும் நல்ல சுகத்தை தந்து ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். மோசேக்கு வயதான பொழுதும் ஆண்டவரே கர்த்தாவே பெலன் குன்றி போகவில்லை ஆண்டவரே, கண் பார்வை அதுவும் குறைந்து போகவில்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. அதுபோல ஆண்டவரே கர்த்தாவே ஆவி ஆத்மா சரீரத்திலே நல்ல பெலனை தந்து இன்னும் உம்முடைய ஊழியத்தை உற்சாகமாக செய்ய நீர் கிருபைகளை தாரும். சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தர். தாமே ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்து இந்த வருடத்திலே ஆண்டவரே கர்த்தாவே நீர் என்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறீரோ சபையாருக்கு அந்த ஆசீர்வாதங்களை தாரும். இன்னும் மந்தை பெருகி வளர கர்த்தர் நீர் உதவி செய்தருளும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நாங்கள் இந்த சபையை வாழ்த்துகிறோம், ஊழியங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இந்த சபையிலே நிறைவேறும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். துதி கன மகிமை ஸ்தோத்திரமுக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியினுடைய இந்த நல்ல நாளிலே அருமையான பாஸ்டர் பாஸ்டர் ஐயா அவர்களையும் பாஸ்டர் அம்மாவையும்
கர்மேல் திருச்சபையார் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கடந்த நாட்களெல்லாம் அற்புதமாக ஆண்டவர் இந்த ஊழியத்தை, திருச்சபையை, குறிப்பாக பாஸ்டர் பாஸ்டர்மாவை, அவருடைய குடும்பத்தை அற்புதமாக நடத்தி உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று தேவன் தம்முடைய வாக்கின்படியாக ஆண்டவர் இந்த சபையை அதிசயங்களை காண செய்தபடியால் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த சபையிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையானது உலகமெங்கிலும் துணித்தது என்று நாம் எப்படி பவுல் தெசலோனிக்கிற்கு சொல்கிறாரோ, இந்த சபையிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை உலகமெங்கிலும் துணித்ததும் அல்லாமல் உங்களுடைய விசுவாசம், இந்த சபையினுடைய விசுவாசம் அநேகர் நடுவிலே பிரசித்தமானதை குறித்து நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து இந்த நல்ல நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக பாஸ்டர்யா அவர்கள் எனக்கு ஒரு தருணத்தை, ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்தபடியால் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பல இடங்களில் நான் தேவ செய்தியை கொடுத்திருந்தாலும் பாஸ்டர்யாவுடைய சபையில் தேவ செய்தியை கொடுப்பது என்று சொன்னால் எனக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியரில் சொன்னது போல பயத்துடனும் நடுக்கத்துடனும் என்ற வார்த்தையின்படியாக பயத்துடனும் நடுக்கத்துடன் தான் உங்கள் நடுவிலே இந்த நாளிலே இந்த காணொலியின் மூலமாக உங்களோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்வாராக. ஒரு நிமிஷம் நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடன் செல்வோம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோப்பினாவே, இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு பிட்டு ஆசீர்வதி தருவீராக. உங்களுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். ஆண்டவரே, 30 ஆண்டுகள் இந்த சபையை நீ நடத்தின அற்புதமான விதத்தை நாங்கள் கண்டு உம்முடைய கிருபைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த நாளின் வார்த்தையை நீர் எங்களுக்கு பிட்டு தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மேண்டுவதாக. இந்த அருமையான இந்த நல்ல நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடன் செல்வோம். ஆகாய தீர்க்க தரிசன புஸ்தகம் 2 அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். ஆகாய் 2:9 நாம் வாசிக்க கேட்கலாம். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டதாக. தேவன் தந்த இந்த வார்த்தையின்படியாக ஆண்டவர் இந்த வருஷத்துல, ஆண்டவர் இந்த வசனத்தின்படி கர்த்தருடைய மகிமை இந்த ஊழியத்திலே வெளியரங்கமாய் வெளிப்படவும் பூமியில் இருக்கிற யாவரும், மாம்சமான யாவருடைய கண்களும் அதை காணவும், தேவ சமாதானம் இந்த ஊழியத்திலே அது வெளிப்படவும் இந்த வார்த்தையின்படியாக தேவன் கிருபை செய்வாராக. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க கடந்து செல்வோம். இங்கே ஆகாய் இந்த இடத்துல பார்க்கும்போது பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு அவர்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த மக்கள் அவர்கள் தேவாலயத்தை கட்டின காரியத்தை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். தேவாலயம் கட்டப்பட்டு பின்னதாக அது நிறுத்தப்பட்டு மீண்டும் கட்டுவதற்காக ஆகாய் என்கிற தீர்க்கதரிசி அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை உணர்த்தி அந்த ஆலய கட்டுமான பணிக்காக அவர்களை தீவிரப்படுத்துவதற்காக ஆகாயை கர்த்தர் பயன்படுத்துகிறார். இங்கே பார்க்கும் பொழுது முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று இந்த இடத்துல அவர்களை உற்சாகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய தீர்க்கமான வார்த்தையின் மூலமாக தீர்க்கதரிசி அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். ஏனென்று சொன்னால் சகரியா தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதும்போது சொல்றார், அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை செய்யலாம். அது ஒரு அற்பமான ஆரம்பம்தான். இந்த பிந்தின ஆலயம் கட்டப்படும் பொழுது அது ஒரு அற்பமான ஆரம்பமாக தான் அங்கே காணப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அது முதலாவது ஆலயம் யார் கட்டினது என்று பார்க்கும் பொழுது சாலமோன் கட்டினார். சர்வ மகிமையிலே சாலமோன் தன்னுடைய மகிமை பிரதாபத்திலே அதை கட்டினதை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். அவருடைய ஒரு பிரம்மாண்டமான ஆலயம். ஆனால் இந்த ஆலயமோ சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த ஜனம், அந்த பாபிலோனிலிருந்து திரும்பி வந்தவர்கள் சிறைப்பட்டு போன ஜனத்தினிடத்தில் பெரிய வசதி வாய்ப்புகள் இல்லை. அங்கே கோரேஸ் உதவி செய்த சில உதவிகளை எல்லாம் வைத்து தான் இவர்கள் ஒரு அற்பமான ஆரம்பத்தை செய்து இவர்கள் இந்த ஆலயத்தை கட்டுகிறார்கள்.
ஆனால் தீர்க்கதரிசி அந்த சோர்ந்து போய் நாமும் ஆலயம் கட்டுறோம், இது என்ன பெரிய ஆலயம், இது சாலமோனுடைய ஆலயத்துக்கு ஒப்பனையார் பார்க்கும் போது இது எப்படி இருக்குமோ என்று சொல்லி ஒரு சோர்வோடு கூட இருந்த மக்களுக்கு இவர் சொல்லுகிறார், ஒருவேளை சாலமோன் கட்டின ஆலயத்தில் மகிமை இருந்தது, ஆனால் அந்த மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று உற்சாகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவதாக இந்த அன்பான இந்த நல்ல நாளிலே இந்த ஆலயம் என்பது இந்த காலத்திலே புதிய உடன்படிக்கை நாட்களிலே ஆலயம் என்கிற கான்செப்ட் இல்லை. நீங்களும் நானும் தான் அந்த ஆலயம். ஆண்டவர் நம்மையே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுகிறார். ஒருவேளை சபைகளை இன்றைக்கு அநேகர் ஆலயம் என்று சொல்லுகிறார்கள், கட்டடங்களை ஆலயம் என்று சொல்லுகிறார்கள். அது ஆலயம் என்று அதை எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. நம்ம பாஸ்டையாவே அநேக நேரங்கள் அதை குறித்து நமக்கு போதித்திருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த ஆலயம் என்ற காரியத்தை இன்றைக்கு திருச்சபைக்கு ஒப்பனையாக நான் பேச விரும்புகிறேன். ஆலயம் மறுபடியும் சொல்கிறேன், சபை ஆலயம் அல்ல, நாமே அந்த ஆலயமாக இருக்கிறோம். சபையில் இருக்கிற விசுவாசிகள் ஒவ்வொருவரும் ஒரு ஆலயம். அப்படி நாம் மனதில் அதை எடுத்துக்கொண்டு முந்தின ஆலயம் பிந்தின ஆலயம் என்பதை இரண்டாக எப்படி நாம் பிரிக்கலாம் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது, பிஃபோர் கோவிட் அண்ட் ஆஃப்டர் கோவிட், பிசி அண்ட் ஏடி என்ற மாதிரி, கோவிடுக்கு முன் கோவிடுக்கு பின், இந்த கோவிடுக்கு முன்னதாக இருந்த ஊழியத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த கோவிடுக்கு பின்னதாக இருக்க போகிற ஊழியத்தின் மகிமை பெரிதா இருக்கும். கரணுத ஆண்டு மகிமை செலுத்தலாமா? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமைண்டதாக இந்த காரியங்களை நாம் சற்று தியானித்து தொடர்ந்து நாம் செய்தியை நாம் நிறைவு செய்ய தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஏன் ஆண்டவர் முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியது என்று சொன்னார் என்று சொன்னால், முந்தின ஆலயம் யாரால் கட்டப்பட்டது? சாலமோனால் கட்டப்பட்டது. சாலமோன் கட்டின ஆலயம் எப்படிப்பட்டது என்று நாம் பார்க்கும்போது, ரெண்டு நாளாகமும் முதலாம் அதிகாரம் 15 வசனம், ராஜா எருசலேமிலே வெள்ளியையும் பொன்னையும் கற்கள் போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்கில் இருக்கிற காட்டு அத்தி மரங்கள் போலவும் அதிகமாக்கினான். பாருங்க, இந்த இடத்துல ராஜா சாலமோன் ராஜா எருசலேமிலே வெள்ளியையும் பொன்னையும் கற்களுக்கு சமானமாய், கருங்கலுக்கு சமானமாய், செங்கலுக்கு சமானமாய், ஜல்லிக்கு சமானமாக அதை என்ன பண்ணி வைத்திருந்தானா? அதிகமாக்கி வைத்திருந்தான். கேதுரு மரங்கள், விலையேற பெற்ற அந்த கேதுரு மரங்கள் எப்படி இருந்துச்சா? பள்ளத்தாக்குகளில் உள்ள காட்டத்தி மரங்களை போல அங்கே பெருகி இருந்தது சாலமோனுக்கு. இவைகளெல்லாம் வைத்துதான், தாவீது சவதரித்து வைத்தவைகள், சாலமோன் சம்பாதித்தவைகள் எல்லாவற்றையும் வைத்துதான் இந்த ஆலயத்தை சாலமோன் கட்டினார். பிரம்மாண்டமான ஒரு ஆலயம். ஆமென். அந்த பிரம்மாண்டமான ஆலயம் மாத்திரமல்ல, அந்த பிரம்மாண்டமான ஆலயத்திலும் கர்த்தருடைய மகிமை அங்கே வெளியரங்கமானதை நாம் யாவரும் மறந்திருக்கிறோம். ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் 5:14 வசனத்தை வாசிக்கலாம். ரெண்டு நாளாகமும் 5:14 வசனம், செகண்ட் குரானிக்கல்ஸ் சாப்டர் 5:14. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமற் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று என்று பார்க்கிறோம். 2 Samuel 7:2 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால், கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. பிரவேசிக்க கூடாது. அப்ப பாருங்க, இது சாலமோனுடைய சர்வ மகிமையிலே அவனுடைய வல்லமையான அந்த ராஜ்ய பாரத்தினுடைய செல்வ செருக்கிலே அவன் கட்டின ஒரு அலங்காரமான ஆலயம். மாத்திரமல்லாதபடி அங்கே ஷெக்கினா மகிமை, தேவனுடைய மகிமையான பிரசன்னம் அங்கே இருந்ததை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மேண்டதாக. அப்படி இருந்தும் இந்த அற்பமான ஆரம்பம், சிறையிருப்பில் இருந்து வந்தவர்கள் இடிந்து போன சாலமோன் ஆலயத்தை மீண்டும் அவர்கள் கட்ட ஆரம்பித்த பொழுது மனச்சோர்வோடு கட்டுகிறார்கள். அதனால தான் சொல்றாரு, ஆகாய பார்த்து திடன் கொள்ளுங்கள். 2 Samuel 2:4 வாசிக்கிறேன். ஆனாலும் செருபாபேலே நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏன்னா திடனற்றவர்களாய் போயிட்டாங்க. இது என்ன நம்ம கற்ற ஆலயம், என்ன நம்ம செய்கிற ஊழியம், இதை என்ன செய்ய போறேன் என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் திடப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார்.
நீங்கள் கட்டுங்க. ஒருவேளை அநேகருடைய பார்வைக்கு இது அற்பமாய் காணப்பட்டாலும், இன்றைக்கு ஊழியங்கள் எல்லாம் எப்படி இருக்கணும்னு விரும்புறாங்கன்னா பிரம்மாண்டமாக மெகாவா இருக்கணும்னு பாக்குறாங்க. ஆண்டவர் எல்லாமே இன்னைக்கு இந்த மெகா மகா பாபிலோன்னு சொல்றாரு. ஆனா பரிசுத்த நகரமாகிய எருசலேம், அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மேண்டதாக, அது சிங்காரமான நகரம் தான், ஆனால் அது பரிசுத்த நகரம், பரிசுத்த மனவாட்டி. இன்றைக்கு உலகத்தின் பார்வையில பிரம்மாண்டங்கள் தான் இன்றைக்கு அங்கீகரிக்கப்படுகிறது, ஆனால் அற்பமானவைகள் சொற்பமானவைகளை குறித்து உலகத்தின் பார்வையிலே அது அற்பமாய் காணப்படுகிறது. ஆனால் கர்த்தர் அற்பமாய் அது காணப்பட்டாலும் அதற்குள் இருக்கக்கூடிய மகிமை முந்தினதை பார்க்கிலும் பிந்தினதற்கு அதிகம் என்று சொல்லுகிறார். இந்த அருமையான இந்த நல்ல நாட்களிலே இந்த நம்ம போய்கொண்டிருக்கிற இந்த ஸ்கெனாரியோ ஒரு பயங்கரமான சிச்சுவேஷன். இந்த கோவிடுக்கு முன்னதாக, அதாவது லாக்டவுன், பிஃபோர் லாக்டவுன் அண்ட் ஆஃப்டர் லாக்டவுன், நான் பிஃபோர் கோவிட் என்று சொல்வதை பார்க்கலாம், பிஃபோர் லாக்டவுன் அண்ட் ஆஃப்டர் லாக்டவுன். இந்த லாக்டவுனுக்கு பின்னதாக நமக்கு ஒரு வாசல் திறந்துக்கப்பட்டிருக்குது. விசாலமான வாசல் இல்லை, நெருக்கமான இடுக்கமான வாசல் தான். கொஞ்சம் பேர் தான் வர முடியும், இவ்வளவு பேர் தான் ஆராதிக்க முடியும். பட் ஸ்டில் ஆண்டவர் இந்த அற்பமான ஆரம்பத்தை, ஆண்டவர் மகிமை அதை பார்க்கலும் ஒரு பெரிதான மகிமையை விளங்க பண்ணுவார் என்பதற்கு எந்த சந்தேகமும் இல்லை. கரங்கள் தாண்ட மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா, கர்த்தருக்கு சோத்திரம். அப்போ முந்தின ஆலயம் அப்படிப்பட்ட மகிமையா இருந்தது. ஆண்டவர் எருசலேமுக்காக வைராக்கியம் உடையவராக இருந்தார். சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 8 அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம், 2 வசனத்தை வாசிப்போம். சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 8 அதிகாரம் 2 வசனம். நான் சியோனுக்காக கடும் வைராக்கியம், நான் சியோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன், அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் சியோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எருசலேம், சியோனுக்காக, எருசலேமுக்காக கர்த்தர் வைராக்கியமான தேவன். எருசலேம் என்று சொன்னாலே ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஒரு வைராக்கியம். ஏனென்று சொன்னால், ஏன் அந்த எருசலேமை ஆண்டவர் நேசிக்கிறார் சொன்னால், தேவாலயம் கட்டப்படுவதற்கு முன்னதாகவே அந்த எருசலேமை குறித்து ஆண்டவருக்கு ஒரு கரிசனை உண்டு. ஒரு வார்த்தையை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து நான் மீண்டுமாக இந்த பகுதிக்கு வர நான் விரும்புகிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 24:16 திருப்பிக்கோ. 2 சாமுவேல் chapter 24 verse 16. 2 சாமுவேல் 24:16 வாசிப்போம். தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதின் மேல் நீட்டின பொழுது அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்க தூதனை நோக்கி, போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்றார். போதும், அதுக்கு முந்தின வசன வாசித்து பார்த்தீங்கன்னா, தான் முதல் பெயர் சபா வரைக்கும் அந்த தூதன் சங்காரம் பண்ணி கொண்டு வந்த போல 70,000 பேர் அங்க மாண்டு போறார்கள். வாதையில தாவீது நிமித்தம் அங்க ஒரு வாதை ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அந்த வாதை துவங்கப்பட்டு வரும்பொழுது 1 நாளாகமத்திலே நாம் வாசிக்க வேண்டாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். 1 நாளாகமம் 21:5 எடுத்து வாசித்து பாருங்க. கர்த்தர் எருசலேமையும் அழிக்க சொல்றார் என்று போட்டிருக்கு. வாசிங்க பார்க்கலாம். 1 நாளாகமம் 21:15. எருசலேமையும் அழிக்க தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். ஆனாலும் அவன் அழிக்கையில் கர்த்தர் பார்த்து அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டார். சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு நிறுத்த சொல்லிட்டார். எருசலேமையும் அழிக்க சொன்னார், ஆனா அவன் எருசலேம் மண்டையில வந்தபோது நிறுத்த சொல்லிட்டார். எருசலேமில் அந்த தூதன் எங்கே வந்து நிற்கிறான் என்று அந்த 2 சாமுவேல் 24:16 பார்க்கும் போது அது அர்வனாவின் போரடிக்கும் களம் என்று போட்டிருக்கு. மறுபடியும் வாசிங்க அந்த 16 வசனம். 2 சாமுவேல் 24:16, தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதின் மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்றார். அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய அர்னாவின் போரடிக்கிற களத்திற்கு நேரே இருந்தார். அங்க நிற்கிற அர்னாவின் போரடிக்கிற களத்துக்கு நேராக அங்க நிற்கிறான். அந்த இடம் என்ன இடம்? ஏன் ஆண்டவர் அந்த எருசலேமை பார்த்து அந்த களத்தண்டையிலே தேவதூதன் நிற்கும் போது போதும் சொன்னார்? அந்த இடத்திலே ஒரு சம்பவம் இதற்கு முன்னதாக நடந்ததை கர்த்தர் தன்னுடைய நினைவில் வைத்திருந்தார். அதனால்தான் எருசலேம் மேல் ஆண்டவர் அவ்வளவு பிரியமா இருக்கிறார்.
ரெண்டு நாளாமம் மூன்றாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். ரெண்டு நாளாமம் மூன்றாம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பின்பு சாலமன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலை எபூசியனாகிய ஒர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்தை இது தாவீது ஒருவேளை இங்கே குறித்திருக்கலாம், கர்த்தர் காண்பித்திருக்கலாம். ஆனால் இந்த இடத்தை எப்பொழுது தேவன் குறித்தார் என்று சொன்னால், நாம் ஆதியாகமம் புஸ்தகம் 22 எடுத்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஆபிரகாமுக்கு நான் குறித்த மலைக்கு ஒன்றுக்கு நீ போய் உன் ஏகசுதன் ஒரே பேரான குமாரனாகிய ஈசாக்கை பலி செலுத்து என்று அந்த மோரையா மலையை தான் ஆண்டவர் காண்பித்தார். அந்த பர்வதத்தில் தான் அங்கே போய் தன்னுடைய ஒரே பேரான மகனை பலி செலுத்த பலிபீடத்திலே கடத்தி தன் கையை ஓங்கின பொழுது, நீ எனக்கு பயந்து நடக்கிறாய், எனக்கு கீழ்ப்படுகிறாய் என்று சொல்லி, போதும் நிறுத்து, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே என்று சொல்லினார். அந்த இடத்திற்கு தான் ஆபிரகாம் என்ன பேர் வைத்தார் என்று சொன்னால், கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் யெகோவா எயிரே என்று சொல்லி அந்த இடத்திற்கு பேர் சூட்டினதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவளே, அப்படிப்பட்ட ஒரு தியாகம் அங்கே செய்யப்பட்ட ஒரு இடத்தை தான் இங்கே நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 24 அந்த இடத்துல தூதன் வரும்பொழுது, கர்த்தருடைய நினைவிலே ஒருவேளை தன் நண்பனாகிய சிநேகிதனாகிய ஆபிரகாம் செய்த காரியம் நினைவுக்கு வந்தது என்னவோ, கர்த்தர் போதும் நிறுத்து என்று சொல்லுகிறார். ஹலலூயா. அப்படிப்பட்டதான எருசலேமில் தான் அந்த ஆலயம் கட்டப்பட்டது. அந்த ஆலயத்திற்காக, அந்த எருசலேமுக்காக, சியோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டவர். ஆனால் ஏன் ஐயா அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது, ஏன் அந்த ஆலயம் தகர்க்கப்பட்டது என்று நாம் பார்க்கும் பொழுது, அங்கே ஒழுங்கினங்கள் நடக்க ஆரம்பித்தது நிமித்தம், எந்த இடத்திலே வாதை நிறுத்த சொன்னாரோ, எந்த இடத்திற்காக கர்த்தர் வைராக்கியமாக இருந்தாரோ, அதே இடத்தை கர்த்தர் அந்நிய ராஜாக்களின் கையிலே ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கும் திருச்சபையினுடைய சரித்திரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, கிட்டத்தட்ட 24 வாரங்கள் நம்முடைய இந்திய தேசத்திலே, குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் லாக்டவுன். இன்றைக்கு நாம் கர்த்தரை ஆராதிக்க கூடாதபடிக்கு இந்த பிஃபோர் லாக்டவுன் அண்ட் ஆஃப்டர் லாக்டவுன் இடைப்பட்ட காலங்கள் 24 வாரங்கள் என்று நான் நினைக்கிறேன். அப்போ இத்தனை வாரங்கள் ஒருவேளை ஆதி திருச்சபையில் உபத்திரப்பட்ட பொழுது கூட, குகைகளிலும் மலை இடுக்குகளிலும் பலவிதமான டஞ்சன்ஸில் போய் கர்த்தரை ஆராதிச்சாங்க. ஆனால் இன்றைக்கு அதையும் செய்ய முடியாத அளவுக்கு நாம் பொதுநலம் என்கிற ஒரு காரியத்தை நிமித்தம் நம் கைகள் கட்டப்பட்டது, வாய்கள் கட்டப்பட்டது. ஒருவேளை நாம் அங்காங்கே கூடி ஜபிக்கிறவர்களாயிருந்தாலும், புதிய ஏற்பாட்டின் அனுபவத்தின்படி அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள் என்ற அனுபவம் நமக்கு இல்லாமல் போயிற்று. பிரியமானவளே, சபை கூடி வருவதை சிலர் விட்டுவிடுவது போல நீங்கள் விட்டுவிடாதீர்கள் என்ற வார்த்தை இன்றைக்கு எடுபடாமல் போன ஒரு சில வாரங்களை நாம் அறிந்து, ஏன் ஐயா, ஏன் ஆண்டவர் இந்த சபையை ஆண்டவர் ஒப்பு கொடுத்து விட்டார், ஏன் ஆண்டவர் அந்நிய ராஜாவாகிய கல்தேயரின் கையிலே இந்த ஆலயத்தை ஒப்பு கொடுத்தாரோ, இன்றைக்கும் அதே மாதிரிதான் அரசாங்கம் நமக்கு கொடுக்க நல்ல காரியத்துக்காக, நாம் அதை மீறுவதற்காக அல்ல, பொது நலத்திற்காக நாம் இன்றைக்கு கீழ்ப்படிய வேண்டிய ஒரு அவசியத்துக்குள்ளாக நாம் தள்ளப்பட்டோம். பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய அந்த எல்லா விதமான சட்டத்திட்டங்களுக்கும் கைட்லைன்ஸுக்கும் கீழ்ப்படிந்து தான் நம்ம நடக்கிறோம், மதிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மயமுடதாக இந்த நாளிலும் கூட நாம் இன்றைக்கு ஒரு மறுபடியும் ஒரு வாசல் நமக்கு திறந்திருக்கிறது. கிட்டத்தட்ட சிறையிருப்பிலிருந்து வந்தது போல் நாமும் இன்றைக்கு வந்து மறுபடியுமாக ஊழியங்களை கட்ட ஆரம்பித்திருக்கிறோம். ஒருவேளை நீ கணேஷ் சொல்லலாம், பெரிய பெரிய கூட்டங்கள் வந்தது, பெரிய பெரிய திரள் கூட்டமான ஜனங்கள், ஆனால் இன்றைக்கு திரள் கூட்டமான ஜனங்கள் கூட முடியாத அளவுக்கு சொற்ப சொற்ப கூட்டமான ஜனங்களை தான் கூட சூழ்நிலை உண்டாது. பட் ஸ்டில் ஆண்டவர் சொல்கிறாரு, முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலாம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். எப்படிங்க பெரிதாக இருக்கும் அப்படின்னு ஒருவேளை அன்றைக்கு இருந்த அந்த யூத மக்கள் கேட்டிருக்கலாம். எஸ்ராவின் புஸ்தகத்திலே 3 அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது 11 வசனத்திலே அங்கே நாம் பார்க்கும் போது, சிறையிருப்பிலிருந்து வந்த முந்தின ஆலயத்தை கண்ட மக்கள் என்ன செஞ்சாங்களா, அந்த அஸ்திபாரம் போடப்படுவதை அழுதாங்க. நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்க, அந்த 11 வசனத்தை அழுகிறார்கள்.
அந்த ஆசாரியர்கள் அந்த ஆலயத்தை பழைய ஆலயத்தை கண்டவர்கள் ஆனால் ஒரு கூட்டம் அழுகுது இன்னொரு கூட்டம் ஆலயத்தை பார்க்காதவர்கள் பாபிலோனிலே பிறந்த ஒரு இளம் சந்ததி அவர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள் இன்றைக்கு தேவ ஜனமே ஏன் அழுதாங்க அதனுடைய பிரம்மாண்டத்தை பார்த்தார்கள் இது ஒரு அற்பமான அதை இது ஒப்பிடவே முடியலன்னு சொல்றதுனால தான் ஆண்டவர் சொன்னாரே அற்பமான ஆரம்பத்தினாலே அசட்டை பண்ணாதீங்க இன்றைக்கு மறுபடியும் திருச்சபையை ஆண்டவர் இப்பொழுது சபை கூடி வருவதற்கு சந்தர்ப்பங்களை கொடுத்துற இட்ஸ் எ ரீவாம்ப்ட் சர்ச் மறுபடியும் எல்லாம் புதுப்பிக்கப்பட்டு எல்லாம் சரி செய்யப்பட்டு சீரமைக்கப்பட்டு ஒரு புதிய தரிசனத்தோடு நாம் மீண்டுமாய் கூடி வந்த வர தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் கரங்களை ஆண்டவர் மகிமை செலுத்துவோம் நான் விசுவாசிக்கிறோம் குறிப்பாக கர்மேல் திருச்சபையிலே ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார் ஹல்லேலூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் ஒருவேளை நீங்க கேட்கலாம் ஐயா ஒருவேளை இந்த மக்கள் கட்டின ஆலயம் சொற்பமான காரியம் தானே எப்படி ஐயா சாலமோனின் மகிமையை பார்க்கிலும் அன்றைக்கு அந்த தேவாலயத்தில் இருக்கிற மகிமை பார்க்கலுமா பெரித மகிமை வந்துட போதுன்னு சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க ஆனால் இங்க என்ன எப்படிப்பட்ட மகிமை இந்த சபைக்குள்ளே இந்த ஆலயத்துக்குள்ளே வரப்போகிறதுன்னு சொன்னால் மல்கியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3:1 நாம் எடுத்து வாசிக்க கேட்போம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுள்ளதாக புக் ஆஃப் மலாக்கி சாப்டர் 3:1 இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் நான் என் தூதனை அனுப்புகிறேன் அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான் யாரை குறித்து சொல்கிறது யோவான் ஸ்நானகனை குறித்து இங்க சொல்லப்படுகிறது அவன் வழியை ஆயத்தப்படுத்துவான் அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் எப்படி ஐயா இந்த பிந்தன ஆலயத்தின் மகிமை பெரியது நீங்க ஒருவேளை கேட்கலாம் இந்த பிந்தன ஆலயம் என்ற இந்த செகண்ட் டெம்பிள் அது மறுபடியும் சீரியர்களால் இடிக்கப்பட்டு அங்கே ஏரோதினால் கட்டப்பட்டுச்சு ஏரோதுக்கு எப்படி தெரியுமா கட்டினாரு சாலமோனை பார்க்கல நான் பிரம்மாண்டமா கட்டி இந்த ஆலயம் பிந்தன ஆலயம் மகிமைன்னு சொல்றாங்களே அது நான் கட்டின ஆலயத்தை தான் மகிமை என்று சொல்லி அவன் பிரம்மாண்டமா கட்டினாரு ஆனா அது மகிமை அல்ல அது என்ன மகிமை என்றால் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலய மேசையா இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டார் பிரதிஷ்டை செய்யும்படியாக அவரை ஆலயத்திற்குள் கொண்டு வந்தார்கள் லூக்கா சுவிசேஷம் 2 நாம் திருப்பிக் கொள்வோம் லூக் சாப்டர் 2:23-24 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமையுண்டாவதாக முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எண்ணப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து எங்க வருகிறார் எருசலேமுக்கு வருகிறார் நியாயப்பிரமாணத்தின் முறைமைகளை நிறைவேற்ற மாத்திரமல்ல அதபடி இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் இருந்தார் 12 அப்ப பாருங்க மகிமையின் கர்த்தர் தேவனுடைய மகிமை அல்ல பழைய ஏற்பாட்டில் தேவ மகிமை வந்தது ஆனால் இங்கே மகிமையின் கர்த்தரே இந்த பிந்தன ஆலயத்துக்குள் வந்ததுதான் முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பெரிதான மகிமை என்பதை இன்றைக்கு நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் ஹல்லேலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மேண்டதாக இப்படி இருக்க பிரியமானவர்களே நாம் இன்றைக்கு மகிமை என்ற ஒரு காரியத்தை பல ரூபங்களிலே பார்க்கிறோம் மகிமை இன்றைக்கு ஜனங்கள்லாம் ஓடுறாங்க என்னென்னமோ மகிமை என்று சொல்லி இன்றைக்கு உபதேசங்கள் எல்லாம் மகிமை சார்ந்த உபதேசங்களாக எப்படி ஆகிலும் மகிமையை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஆனால் மகிமை என்பது ஒன்றுமில்லை எங்கே கிறிஸ்துவின் பிரசன்னம் எங்கே இயேசு இருக்கிறார் அங்கதான் மகிமை இருக்கு வாசிக்கலாம் யோவான் சுவிசேஷம் 14:14 வாசிக்கலாம் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற அப்ப மகிமை எங்க இருந்து எங்க இயேசு இருக்கிறார் அங்கதான் மகிமை ஆனால் நடந்த சம்பவம் என்ன லவோதோக்கியா சபையிலே இயேசு வெளியே நின்று கொண்டிருந்தார் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லாக்டவுனுக்கு முன்னதாக
இருக்கக்கூடிய காரியம் அந்த ஸ்கெனாரியோ பார்க்கும்போது ஜீசஸ் வாஸ் ஸ்டாண்டிங் அவுட்சைட் சர்ச் சபைக்கு வெளியே நின்று கொண்டிருந்தார் அதனால தான் ஆண்டவர் என்னவோ தெரியல நம்ம எல்லாரையும் வெளியே நிக்க வச்சிட்டார் சபை என்பது மறுபடியும் சொல்றேன் இட்ஸ் நாட் எ பில்டிங் சபை கூடி வராமல் இன்னைக்கு நம்ம எல்லாம் சிதறடிக்கப்பட்டிருந்தோம் ஆனால் இன்னைக்கு மறுபடியும் ஆண்டவர் நம்மளை எல்லாம் கூட்டி சேர்த்திருக்கிறார் இப்போ நாம சபை கூடி வருவதற்கு நம்ம எல்லாரும் ஒன்றாய் கூடுகிறோம் சபைக்குள்ளே வருகிறோம் நாம் மாத்திரம் வராமல் வெளியே நிற்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் அழைத்து வருவோம் எனால் புல்பீட்லேயும் சரி ஊழியங்களிலையும் சரி நம்முடைய ஊழியத்திலையும் சரி நாம நிற்காம நம்முடைய அதாவது மக்களுடைய ஆதீனம் அங்கே காணப்படாதபடிக்கு தேவனுடைய ஆதீனம் அங்கே காணப்பட வேண்டும் கர்த்தர் அங்கு ராஜரீகம் செய்ய வேண்டும் ஆண்டவர் அரசாட்சி செய்வதற்கு அவருக்கு நாம் முதலிடம் கொடுப்போம் என்றால் இயேசு கிறிஸ்து இந்த பிந்தர நாட்களில் இருக்கக்கூடிய இந்த திருச்சபையிலே எந்த ஊழியங்களெல்லாம் இயேசு இருக்கிறாரோ அந்த ஊழியம் முந்தின ஊழியத்தை பார்க்கிலும் மகிமையான ஊழியமாயிருக்கும் அருமையான கர்மேல் திருச்சபை மகிமையான ஊழியமாக ஆண்டவர் மாற்றப் போகிறார் கரங்களோடு ஆண்ட மகிமை செலுத்துவோம் முந்தின ஊழியத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஊழியத்தின் மகிமை இந்த பிந்தின சபையின் மகிமை மகிமையாக இருக்கும் ஏனென்றால் இயேசுவின் பிரசன்னம் இயேசுவே அதற்குள் இருக்கிறார் என்பதுதான் உண்மை நாம் அதற்காக நம்மை நாமே ஒப்பு கொடுத்து நாம் ஸ்தோத்தரிப்போம் நாம் ஜெபிப்போம் எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த வார்த்தையின்படியாக ஆண்டவரே கர்த்தாவே முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் அங்கே நான் சமாதானத்தை நான் வைக்கிறேன் என்ற வார்த்தையின்படி எங்கள் ஊழியங்களிலே உம்முடைய சமாதானத்தை வைத்தருளுவீராக உம்முடைய கிருபையின் கரத்தில் தாழ்த்துகிறோம் ஆசீர்வதியோம் இந்த 30வது வருஷத்தை தாண்டி ஆண்டவரே காலடித்து வைத்திருக்கிற அருமையான கர்த்தாவே இந்த சபை மக்களையும் ஊழியக்காரையும் அவர் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மகிமையின் மேல் மகிமையை காண கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் God bless you all. கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் பிரைஸ் தி லார்ட் 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 பாஸ்டருக்காக பாஸ்டருடைய குடும்பத்துக்காக ஊழியங்களுக்காக செபித்து கொள்ளுங்கள் பாஸ்டருடைய கர்த்தருடைய கிருபை தேவனுடைய தாசனோடு குடும்பத்தோடு ஊழியத்தோடு அதிக அதிகமாய் வெளிப்படுவதாக கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது இப்போது நம்ம எல்லாரும் உற்சாகத்தோடு கூட நம்முடைய விதைப்பின் வேலைக்குள்ளாக கடந்து போவோம் உடைய விதையை கரங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் விதையின் மேல் தம்முடைய ஆவியை ஊதி விளைச்சலிலே தம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் சம்பூர்ணமாய் கொடுப்பாராக பிரியமானவர்களே ஒருவேளை உங்களுடைய தசம பாகம் காணிக்கை நீங்கள் நம்முடைய சபை அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா சபை அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அனுப்பிடலாம் சபை அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அனுப்பிடலாம் பிரியமானவர்களே ஒருவேளை ஊழியத்தில் உதவியாக இருக்கிற சகோதரர்கள் உங்களிடத்தில் வந்து அந்த தொகையை வாங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் அவங்க உங்களிடத்தில் வந்து அந்த தொகையை வாங்கி கொள்வார்கள் ஃபோனில் நான் உங்களோடு கூட ஜெபிப்பேன் ஒருவேளை நீங்கள் நேரில் வந்து அந்த தொகையை கொடுக்க வேண்டும் என்றால் வார நாட்களில் ஒவ்வொரு நாளும் மாலை 5 to 6 மட்டுமாக ரெண்டு குடும்பங்களை இல்லாட்டால் ரெண்டு நபர்களை சந்திக்கிறேன் நீங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வரலாம் ஒருவேளை இந்த டைம் உங்களுக்கு சூட் ஆகட்டால் கூட நீங்கள் தயவுசெய்து என்னோடு கூட பேசி ஒரு மியூச்சுவலி கன்வீனியன்ட் டைம் நமக்கு ரெண்டு பேருக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம் நீங்கள் வந்து சந்திக்கலாம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கூடுதலாக ஆலோசனைக்காக ஜப தேவைகளுக்காக எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணலாம் பாஸ்டர் மார்க் ஃபோன் பண்ணலாம் எனக்கு ஃபோன் பண்ணலாம் கண்டிப்பாக நாங்கள் உங்களோடு கூட இணைந்திருக்கிறோம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இப்போது நான் ஜெபம் பண்ணுவோம் அன்பின் இயேசுவே இந்த நல்ல காணிக்கைக்காக நாங்கள் மே நன்றியோடு கூட துதிக்கிறோம் மே ஸ்தோத்திரிக்கிறோம் மே ஸ்தோத்திரிக்கிறோம் மே ஸ்தோத்திரிக்கிறோம் மே ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே இந்த விதையின் மேல் உம்முடைய ஆவியை ஊதி விளைச்சலிலே நம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் சம்பூர்ணமாய் கட்டளையிட நன்மை குறைபட விடாதீங்க ஆண்டவர் இடங்கொள்ளாமல் போக மட்டும் உடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய பிள்ளைகள் மேல் வருஷிக்கப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் இப்போதும் பிரதர் யுவராஜ் நமக்கு ஒரு பாடலை பாடுவார் இந்த பாடலை பாடும்போது உங்களுடைய காணிக்கையை நீங்கள் பிரித்து வைக்கலாம் பிரதர் யுவராஜ் Hallelujah.
யுவராஜ் சிஸ்டர் ஃப்ளாரன்ஸ் இணைந்து ராசராச பிதா மைந்தன் அப்படின்னு ஒரு பாட்டு பாடினாங்க. ஒருவேளை உங்களை ஒரு சிலருக்கு அது என்ன மொழியில் அவங்க பாடினாங்க அப்படின்னு கூட நீங்கள் யோசித்திருக்கலாம், சிலர் குழம்பியிருக்கலாம். ஒரு போட்டி நினைவுபடுத்துகிறேன். அந்த பாடலுடைய பொருளை, அதனுடைய பொழிப்புரை, அந்த பொழிப்புரை எழுதி நீங்கள் குவாலிட்டிஷா இல்லாட்டி என்னுடைய நம்பருக்கு அனுப்பி வைங்க. யார் நல்ல கரெக்டாக அதுக்கு பொழிப்புரை எழுதியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல கிஃப்ட் கொடுக்கலாம். அதனால் அந்த பாடலுடைய பொழிப்புரையை எழுதி அனுப்பும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கத்த நல்லவே நான் ஜோம் பண்ணுவோம். அன்பின் இயேசுவே, நன்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, இந்த 31வது கர்மேல் விழாவின் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்த அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சாட்சி ஆராதனைக்காக நாங்கள் உண்மையை ஸ்தோத்திரிக்கிறோம். மாலையில் உள்ள ஆண்டவரே, கருத்தரங்குக்காக நாங்கள் உண்மையை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய ஜனத்தை ஆசீர்வதிங்க. உடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளோடு கூட நிறைவாய் தங்கியிருப்பதாக. நன்மின் இயேசுவே, எப்படி ஆகிலும் உங்களுடைய கிருபை 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 உடைய பிள்ளைகளே பெருகுவதாக. ஆண்டவரே, சீக்கிரத்தில் நாங்கள் ஒன்றாக கூடி வந்து உண்மை ஆராதிக்க தொழுது கொள்ள நீர் வழி வகைகளை திறந்து கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். விசுவாசிகள் சோர்ந்து போக விடாதீங்க. கிருபையினால் உங்களுடைய பிள்ளைகளை காத்து வழி நடத்தும். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கிருபையோட கரமோடு கூட இருப்பதாக. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியாண்டு அன்பின் அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர், ஆமென். நம்ம எல்லாருமாக சேர்ந்து உற்சாகமாக நம்முடைய கர்மேல் பாடலை பாடுவோமா? கர்மேல் பாடல் ஆங்கிலத்திலும் தமிழிலும் எல்லாரும் உற்சாகமாக பாடுவோம். வாங்க பாஸ்டர். நல்ல கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு கூட ஆமே. கோலினால் மீட்டருளும் உமதே, கோலினால் மீட்டருளும்
Carmel, who dwell in the midst of 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 Carmel. Amen, amen, amen. God ஆசீர்வதிப்பாராக. சீக்கிரத்திலே நாம் ஒன்றாக இணைந்து கூடி வந்து ஆராதிக்கக்கூடிய நாள் மிக சமீபத்தில் இருக்கிறது. கர்த்தர் வழிகளை திறந்து தந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இணையத்தில் இணையக்கூடிய வாய்ப்பு இல்லாத விசுவாசிகள் நீங்கள் அறிந்திருந்தால் தயவுசெய்து அவர்களை உற்சாகப்படுத்தி சபையில் ஜப வீட்டில் வந்து ஆராதனையில் பங்கு பெற வழி நடத்துங்கள். தயவு செய்து வெள்ளிக்கிழமைக்குள்ளாக பதிவு செய்து கொள்வது, முன்பதிவு செய்து கொள்வது அவசியம். கர்த்தர் கிருபை உள்ள அனைவரோடும் கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ ஆல். ஷாலோம் அலைக்கும்.